அபமங்கான அலா பையினத்தில். அடுத்து அல்லாஹாலா சொல்லுவது, இப்ப காபிர்களை பற்றி அல்லாஹாலா சொன்னான், ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் இவர்களை போன்று ஆவார்களா, அவர்களை போன்று இவர்கள் ஆக முடியுமா என்று அல்லாஹாலா ஒரு கேள்வி கேட்டு அடுத்த ஆயத்தை குறிப்பிடுகின்றார். அபமன் கான அலா பையினத்தின் மின் ரப்பிஹி, ஒரு மனிதர் தன்னுடைய ரப்பிடத்திலிருந்துள்ள தெளிவான ஆதாரத்தின் மீது இருக்கின்றாரே அந்த மனிதர், ரப்பிடத்திலிருந்த தெளிவான ஆதாரம் சொன்னால் இஸ்லாத்தின் மீது, ஈமானின் மீது, அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களின் மீது, அதுதான் தெளிவான ஆதாரம், அல்லது குர்ஆனுடைய சட்டங்களின் மீது, தன்னுடைய ரப்பிடத்திலிருந்து வந்த தெளிவான ஆதாரத்தின் மீது இருக்கிறாரே அந்த ஒரு மனிதர். அப்படி இருப்பதோடு வையத்துலூஹு ஷாஹிதும் மின்ஹு, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு சாட்சியாளரும் அவரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றாரே அந்த ஒருவர். இந்த ஆயத்து கொஞ்சம் நுணுக்கமான கருத்து உள்ளது. இங்கே ரப்ப தன்னுடைய ரப்பிடத்திலும் தெளிவான ஆதாரத்தின் மீது இருக்கின்றாரே அவர் என்று சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலாவதாக சொல்லி காட்டுகின்றார் அல்லாஹாலா. அதுக்கு பின்னால் மற்றவரும் அதிலே வருவார்கள். தன்னுடைய ரப்பிடத்திலும் தெளிவான ஆதாரத்தின் மீது இருக்கக்கூடியவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யத்லூஹு ஷாஹிதும் மின்ஹு, அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு ஷாஹித், ஒரு சாட்சியாளரும் அவரை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில், சாட்சியாளர் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமைனா பல கருத்துக்கள் அதுக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஷாஹித், சாட்சியாளர் அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான ஆதாரத்தின் மீது இருக்கின்றார்கள், அவர்களோடு ஒரு சாட்சியாளரும் இருக்கின்றார். அவர் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று முதல் கருத்து. ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையானவர்கள் என்பதற்கு சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஒரு நாளைக்கு பல தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு போறாங்க, தேவைப்பட்ட நேரங்களில் எல்லாம் வருகின்றார்கள். அல்லாஹ் எப்பொழுது அனுப்பி விடுகின்றானோ அப்பொழுதுதான் அவர்கள், அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாட்சியாளராக இருக்கின்றார்கள் என்று கருத்து. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான ஆதாரத்தின் மீது இருக்கின்றார்கள் என்பதற்கு அவர்களே சாட்சி, ரசூலுல்லாஹே சாட்சி. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை அந்த மக்களுக்கு முன்னால் தெளிவாக இருக்கின்றது, எந்த விதமான தப்பும் தவறும் அவரிடத்தில் வந்ததே கிடையாது, எந்த நேரத்திலும் அவர் பொய் பேசியது கிடையாது, வீண் பேச்சுக்களை பேசியது கிடையாது, விளையாட்டுக்காக வேண்டி கூட எந்த நேரத்திலும் தவறான நடவடிக்கை இருந்தது கிடையாது என்றெல்லாம் அந்த மக்களுக்கும் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த சாட்சி. ரெண்டாவது, மூன்றாவது சாட்சி என்பதற்கு இன்னொரு அர்த்தம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய சொல்லு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் அது எப்பொழுதுமே உண்மையானது, சத்தியமானது. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதற்கு அவங்க சொல்லுவது தான் சாட்சியாக இருக்கின்றது என்பது பொருள். நான்காவது ஒரு அர்த்தம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக மலக்குகளை அல்லாஹ் நியமனம் செய்திருக்கின்றான், அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார், என்னை பாதுகாப்பதற்கு மலக்குகள் இருக்கின்றார்கள் என்பதால், இவர்களுக்கு தேவையான உதவிகளை அந்த மலக்குகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாட்சியாளர்கள் என்பதாக பொருளாகும். இதேபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் எல்லாம் சாட்சிகளாக இருக்கின்றார்கள், யார் யார் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டார்களோ அவர்கள் எல்லாம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நானும் அந்த சாட்சியாளர்கள் ஒருவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க, நானும் ரசூலுல்லாஹுக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒருவன் தான், அவர் உண்மையான ரசூல் தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னு கேட்டால் குர்ஆனில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு தடவை குறைஷியர்களிலிருந்து, மக்காவாசிகள் குறைஷியர்கள் இருக்கிறதா, அவர்களிலிருந்து ஒவ்வொரு மனிதரை பற்றியும் ஏதாவது ஒரு ஆயத்து ரெண்டு ஆயத்து இறங்காமல் குர்ஆனில் ஆயத்துகளே கிடையாது என்பதாக சொன்னார்கள். குறைஷியர்களிலே, குறைஷி வம்சத்தை சார்ந்தவர்களிலே ஒவ்வொரு மனிதரை பற்றியும் ஏதாவது ஒரு ஆயத்து ரெண்டு ஆயத்து இருக்குது, ஆனால் பேரெல்லாம் இருக்காது, சூசகமாக சொல்லப்படும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய விஷயத்தில் பல ஆயத்துகள் இறங்கி இருக்கின்றன, உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய பல விஷயங்களில் பல ஆயத்துகள் இறங்கி இருக்கின்றன, உஸ்மானுடைய விஷயத்தில் பல ஆயத்துகள், இப்படி சில சஹாபாக்களை குறித்து சில ஆயத்துக்கள் இறங்கின, பேரெல்லாம் இருக்காது, ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க, அல்லது அங்கே நடந்த நடைமுறை இருக்கின்றதை அதை வைத்து அந்த ஆயத்திற்கு இவருடைய விஷயத்தில் தான் அந்த ஆயத்து இறங்கி இருக்கின்றது என்று தெரிந்து கொள்ளலாம். அது குர்ஆன் முழுவதும் நிறைய இருக்கும், பல சம்பவங்கள் பல தடவை சொல்லப்பட்டிருக்கு, அதாவது ஆயத்துகள் இறங்கிய காரணம். இப்படி ஒவ்வொரு மனிதரை பற்றி, ஒவ்வொரு குறைஷியில் உள்ள ஒவ்வொரு மனிதரை பற்றியும் ஏதாவது ஒரு ஆயத்து ரெண்டு ஆயத்து இருக்கத்தான் செய்கின்றது என்பதாக சொன்ன பொழுது கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் கேட்டார்கள், உங்களை பற்றி எந்த ஆயத்து வந்திருக்குதுன்னு கேட்டாங்க, உங்களை பற்றி என்ன ஆயத்து இருக்கு அப்படின்னு கேட்டாங்க.
வயத்ததோகு ஷாஹிதும் மின்ஹு என்று அல்லாஹ் இங்கே சொல்லுகின்றன இந்த ஆயத் என்பதாக சொன்னார். அதாவது அபமன்கான அலா பையினத்தின் மின் ரப்பிஹி வயத்ததோகு ஷாஹிதும் மின்ஹு என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, ஒரு சாட்சியாளர் அவரை தொடர்ந்து வருவார் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்சியாளர் நான் தான் என்பதாக சொன்னார்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா என்று மற்றொரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்படி பல ஆயத்து. அதே மாதிரி ஷாஹித் என்பதற்கு சாட்சியாளர், ஒரு சாட்சியாளர் அவரை தொடர்ந்து இருப்பார் அப்படின்னு சொல்றதுக்கு இதற்கு முன்னால் உள்ள ஒரு வேதம் இஞ்சில், அதுக்கு முன்னால் தௌராத். இந்த இஞ்சியிலும் தௌராத்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாட்சிகளாக இருக்கின்றன. ஏன்னா தௌராத்திலும் அல்லாஹத்தாலா நபி அவர்களுடைய பெயரை சொல்லியிருக்கின்றான், இஞ்சியிலும் பெயரை சொல்லியிருக்கின்றான், மூசா அலை இஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், ஈசா அலை இஸ்லாம் அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். குரானிலும் அந்த விஷயத்தை அல்லாஹத்தாலா எடுத்து சொல்லி காட்டுகின்றான். அதனால இஞ்சில் தௌராத் போன்றவையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான நபி, அவர்தான் கடைசி நபி, இறுதி நபி என்பதற்கு சாட்சியாக இருக்கின்றன என்பதும் அதனுடைய கருத்தாகும். அதே மாதிரி ஷாஹித் என்பதற்கு இன்னொரு முக்கியமான கருத்து சொல்லப்படுகின்றது. அபமன்கான அலா பையினத்தின் மின் ரப்பிஹி வயத்துலோகு ஷாஹிதுன், தன்னுடைய ரப்புடைய ஆதாரத்தின் மீது, தெளிவான ஆதாரத்தின் மீது இருக்கக்கூடிய ஒருவர் அவரை ஒரு சாட்சியாளர் தொடர்ந்தும் வருகின்றார் அந்த நிலையில் என்று சொன்னால், அந்த சாட்சி இஜாஸுல் குர்ஆன், குர்ஆனுடைய ஆச்சரியமான தன்மைகள், அதாவது குர்ஆனுடைய மொஜிசா, குர்ஆன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த மொஜிசாக்களிலே, அற்புதங்களிலே முதன்மையானது, மிக சிறப்பானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே பல மொஜிசாக்கள் நடைபெற்றன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக. ஆனால் அந்த மொஜிசாக்கள் எல்லாம் அந்தந்த காலத்தோடு சரி, எந்த நேரத்தில் அந்த மொஜிசா நடைபெற்றதோ அதோடு அந்த மொஜிசா மறைந்து விட்டது, முடிந்து விட்டது. இப்போ நம்ம அதை சரித்திரத்தில் ஹதீஸ்களில் எழுதி வைத்திருக்கின்றார்கள், நம்ம பார்க்கணும் அவ்வளோதான். ஆனால் நேரடியாக கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு மொஜிசா, ஒரு அற்புதம் குர்ஆன் மட்டுமே, அது நிரந்தரமாக இருக்கும். கியாமத்து நாள் வரைக்கும் இந்த மொஜிசா இருந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய எவ்வளோ பெரிய அறிவாளிகள், ஆற்றல் பெற்றவர்கள் வந்தாலும் சரி, இது மொஜிசா என்பதை ஒப்புக்கொள்வார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான ஆதாரத்தின் மீது இருக்கின்றார்கள், அவரை தொடர்ந்து ஒரு ஷாஹித், ஒரு சாட்சியாளர் இருக்கின்றார். இந்த குர்ஆன் தான் மிகப்பெரிய சாட்சியாளர் என்று மற்றொரு கருத்து சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதே மாதிரி சாட்சியாளர், நிறைய கருத்துக்கள் சொல்லுகிறார். சாட்சியாளர் என்பதற்கு இரவும் பகலும் சாட்சி தான், காலம் முழுவதும் சாட்சி தான், எல்லா காலமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கும். எப்படி நமக்கும் அதே மாதிரி தான், எல்லா காலம் இரவு பகல் எல்லாமே நமக்கு சாட்சி சொல்லும். இடங்கள் பொருள்கள் அனைத்தும் நமக்கு சாட்சி சொல்லும். நான் நிறைய சொல்லியிருக்கோம், நம்ம என்ன செய்கிறோம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதுக்கு சாட்சி சொல்லக்கூடிய பொருள்களாக எல்லா பொருள்களும் அல்லாஹால அமைச்சு வச்சிருக்கிறான். அதே மாதிரி இரவையும் அமைச்சு வச்சிருக்கான், பகலையும் அமைச்சு வச்சிருக்கான் அல்லாஹால. இதுபோன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான ஆதாரத்தின் மீது இருக்கின்றார்கள் என்பதற்கு இரவும் பகலும் சாட்சி, அதே மாதிரி இடங்களும் சாட்சி, மற்ற பொருள்களும் சாட்சி, எல்லாமே சாட்சிகளை. ஒரு சாட்சி அவரை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் என்று சொன்னால் பலவிதமான சாட்சிகள் இருக்கிறார். அந்த ஒரு சாட்சி என்பது பல விஷயத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எப்படி அப்போ ரசூல்லா அவ அபமன்கான அலா பையினத்தின் மின் ரப்பிஹி, தன்னுடைய ரப்பிடத்திலிருந்து தெளிவான ஆதாரத்தின் மீது இருக்கக்கூடிய ஒருவர், வயத்லோஹு ஷாஹிது மின்ஹு, அவன் புறத்திலிருந்து, அல்லாவின் புறத்திலிருந்து ஒரு சாட்சியாளர் அவரை தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலவையிலும், வமின் கபலிஹி கிதாபு மூசா இமாமும் வரஹ்மா, இதற்கு முன்னால் இந்த குர்ஆனுக்கு முன்னால், அல்லது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வேதமும் சாட்சியா அவரை தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையில். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வேதம் எப்படிப்பட்டது? இமாமும் ரஹ்மா, அது வழிகாட்டியாகவும் ரஹமத்தாகவும் இருக்கக்கூடிய நிலையில், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வேதமும் இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய நிலையில், அல்லாஹ்விடத்திலிருந்து ரப்பிடத்திலிருந்து ஒரு அத்தாட்சியை பெற்றிருக்கக்கூடிய ஒருவர், உலாய்க்க யுமினூன பிஹி, அவர்கள் இதை கொண்டு, இந்த குர்ஆனை கொண்டு ஈமானும் கொள்ளுகிறார்கள். யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், அவர்களை சார்ந்தவர்களும் என்று வைத்துக் கொள்ளலாம், அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்தவர்கள் என்பதாக வைத்துக் கொள்ளலாம், அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்கக்கூடிய பனி இஸ்ரவேலர்கள் சில பேர் ஈமான் கொண்டார்கள், அப்துல்லா பின் சலாம் போன்றவர்கள், அவர்களை வைத்துக் கொள்ளலாம். இவர்கள் எல்லாம் இந்த குர்ஆனை கொண்டும் ஈமான் கொள்ளுகிறார்கள். முந்தி எப்படி தௌராத்தை கொண்டவர்கள் ஈமான் கொண்டிருந்தார்களோ அதுபோன்று குர்ஆனை கொண்டும் ஈமான் கொள்ளுகின்றார்கள். ஒமை யக்ஃபுர் பிஹி மினல் அஹ்ஸாபி ஃபன்னார் மௌஈத். சரி, இப்படிப்பட்ட, அதாவது இந்த தெளிவான ஆதாரத்தின் மீது இருந்து அவரை பற்றி ஒரு சாட்சி சொல்லக்கூடிய ஒருவரும் இருந்து,
மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வேதமும் அதற்கு முன்னால் சாட்சியாக இருந்து தெளிவான ஆதாரத்தின் மீது இருக்கக்கூடிய அவர் நிராகரிக்கக்கூடிய மனிதரை போன்று ஆக முடியுமா? குர்ஆனுடைய ஆயத்துகளில் சில இடங்களில் ஒரு வாசகத்தை மட்டும் அல்லாஹ் தஆலா சொல்லியிருப்பான், அதனுடைய தொடர் இல்லாமல் இருக்கும். அந்த தொடர் முன்னாலேயோ அல்லது பின்னாலேயோ சொல்லப்படக்கூடிய அந்த வாசகங்களை வைத்து அந்த கருத்துக்களை அந்த வாசகத்தை அமைக்க வேண்டும். இப்போ இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா அபமன் கான அலா பையினத்தின் என்று பின்னால் ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சேர்த்து சொல்லி தெளிவான தன்னுடைய ரப்பிடத்திலிருந்து தெளிவான ஆதாரத்தின் மீது இருக்கக்கூடிய ஒருவர் ஒருவரா அப்படின்னு விட்டுட்டான். அபமன் கான ஒருவரா அப்படின்னா ஒருவர் யார் ஈமான் கொள்ளவில்லையோ தெளிவான ஆதாரத்தின் மீது இல்லையோ சாட்சிகளும் இல்லையோ அப்படிப்பட்டவரை போன்றா அப்படின்னு அர்த்தம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லது இந்த தெளிவான ஆதாரத்தின் மீது உள்ள மனிதர்களோ அதை இல்லாதவர்களை போன்று ஆக முடியாது என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், எவர் ஒருவர் இதை நிராகரிக்கின்றாரோ அல்லது அந்த ரசூலை நிராகரிக்க நபியை நிராகரிக்கின்றாரோ மினல் அஹ்சாபி பல கூட்டங்களில் இருந்து. அஹ்சாப் என்று சொன்னால் பல்வேறு விதமான மக்கள் சேர்ந்த ஒரு குழு ஒரு கூட்டம். அதாவது மக்காவாசிகள், மக்காவாசிகளில் காஃபிர்கள் இருக்காங்க, அப்புறம் மற்ற யூதர்கள் இருந்தாங்க, கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க, அதே மாதிரி மஜூசிகள் இருந்தார்கள். இப்படி பல்வேறு மக்கள் இருந்தார்கள், பலவிதமான மார்க்கங்கள் உடையவர்கள் இருந்தார்கள். இந்த பலவிதமான மார்க்கங்கள் தன்மைகள் உடையவர்களில் இருந்து எவர் ஒருவர் இதை நிராகரிக்கின்றாரோ இந்த குர்ஆனை நிராகரிக்கின்றாரோ அல்லது அவரை நிராகரிக்கின்றாரோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரிக்கின்றாரோ பன்னாறு மௌஇது அவருக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் நரகம்தான். ரசூலை மறுத்தாலும் குர்ஆனை மறுத்தாலும் அவருக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் நரகம்தான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ஃபலா தக்ஃபி மிரியத்தின் மின், அதில் எந்த விதமான சந்தேகமும் நபியை நீங்கள் கொள்ள வேண்டாம், அவருக்கு நரகம்தான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கொள்ள வேண்டாம். இப்போ இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு குர்ஆனை எப்படி நம்புகின்றாரோ அதே போல ரசூலையும் நம்ப வேண்டும். குர்ஆனை நம்புறார், ரசூலை நம்பலை அப்படின்னு சொன்னால் அவருக்கு நரகம்தான் என்பதாக இருக்கும். நம்ம பார்க்குறாங்க, இப்போ நான் ஜும்மாவில் கூட நம்ம சொன்னது குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அதில் குர்ஆன் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். குர்ஆனுக்கு தவறான கருத்துக்களை எழுதி ரசூலுல்லாஹ்னா தேவையில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் அதாவது ஹதீஸுகள் எல்லாம் கற்பனையானவை, அது உண்மையானவை அல்ல. ரசூலுக்கு என்ன வேலைன்னு குர்ஆனை கொண்டு வந்து கொடுக்கறது தான் அவருக்கு வேலை, வேற வேலை கிடையாது. அவரை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக சொல்லுகின்றார். அப்போ குர்ஆனில் இந்த ஆயத்துகள்லாம் இருக்குதே ரசூலை பற்றி, அத்தியவுல்லா அத்தியவர் ரசூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுக்கு வழிபடுங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்குதே, அவங்க சொல்கிறத கேளுங்கள் இருக்குது, லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னா பத்தாது, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லணும்னு சொல்கிறோம், இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் அது அவர் கொண்டு வந்து கொடுக்கறது தான் வேலையை தவிர அவரை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற அர்த்தமெல்லாம் கிடையாது அதுக்கு என்பதாக சொல்லி பலவிதமான குழப்பங்களை செய்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கெல்லாம் பதிலாக அல்லாஹால இதை சொல்லி காட்டுகின்றார். ஒமை எக்ஃபர் பி, யார் அவரை மறுக்கின்றாரோ ரசூலை மறுக்கிறான். மின் அஹ்சாபி பல கூட்டங்களில் இருந்து, அதில் இந்த கூட்டம் இப்போ வந்த கூட்டம் அதில் சேர்ந்து அஹ்சாப் அப்படின்னு சொன்னால் ஹிஸ்ப் என்பதற்குரிய பன்மை வார்த்தை அது. பலவிதமான கூட்டங்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், மஜூசிகள், குஃபார்கள், முஷ்ரிக்குகள், எத்தனை கூட்டங்கள், எத்தனை பிரிவினர்கள் இருக்காங்களோ எல்லாரும் அந்த அஹ்சாப் என்பதுக்குள்ளே வந்துடுவாங்க. அது அப்போ சொன்னாலும் சரி இப்பொழுது சொன்னாலும் சரி எல்லாரும் பன்னார் மௌஇதுஹு, அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் நரகம்தான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றனர். இங்கே இந்த குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடியவர்கள் இங்கே தான் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க பார்க்குறோம். நம்ம பலவிதமான தவறான கருத்துக்களை குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சொல்லிக்கொண்டு ஹதீஸுகள் இல்லை என்று ஹதீஸை மறுக்கிறாங்க, ஹதீஸுகள் எதுவுமே கிடையாது, குர்ஆனுக்கு தவறான கருத்துக்களை சொல்லுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடாது. இப்போ தொழுகையில் வந்து அல்லாஹை புகழக்கூடிய வார்த்தைகளை மட்டும்தான் ஓதணும். அவங்க எழுதியிருக்கிறான் இந்த மாதிரி, நீங்கள் வந்து தப்பத்தி எதா ஓதுறீங்க தொழுகையில், முஷ்ரிக்குகளை பற்றி ஓதுறீங்க, சைத்தானை பற்றி வர ஆயத்தை ஓதுறீங்க, அதாவது ஃபிரௌனை பற்றி வரக்கூடிய ஆயத்துக்கள்லாம் ஓதுறீங்க, அது எப்படி ஓதுறது? அல்லாஹுவை தொழுவதற்காக வேண்டி நின்று கொண்டு தக்பீர் கட்டி கொண்டு அல்லாஹுடைய சன்னிதானம் நிற்கக்கூடிய நேரத்தில் சைத்தான் பேர் சொல்லலாமா அப்படிங்கிறான். சைத்தான் பேர் சொல்லலாம். தப்பத்தி எதை எப்படி ஓதுறது? அதில் அபூலாஹாவை பற்றி சபிக்கப்பட்ட ஆயத்தது, அந்த ஆயத்தை எப்படி ஓதுறது? அதே மாதிரி லானத்துல்லாஹி அலைஹி அப்படின்னு வருது, அல்லாஹுடைய லானத்து உண்டாவதாக, அதை ஓதுறீங்க. பின்ன என்னப்பா பண்ணணும்? அல்லாஹை புகழக்கூடிய ஆயத்துக்களை மட்டும்தான் ஓதணும். அது எந்த ஆயத்துப்பா? சூரத்துல் ஃபாத்தியா மட்டும்தான் ஓதணும்.
அங்கே சூரத்தில் பார்த்தாலும் அல்லாஹ் போகிறது பூராமே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் இர்ரஹீம் மாலிகி யௌமித்தீன் வரைக்கும் இருக்குது. அப்புறம் ஐயாக்கன் ஆபது ஐயாக்கன் ஸ்தாயின்ங்கிறது அல்லாஹ்கிட்ட கேட்கறது இருக்குது. அப்புறம் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து பொதுவாக சிராத் அல்லதீன் அண்ணாம் தாலேஹிம் வயிறில் மௌதூபி அலேஹிம் இருக்குது. அண்ணாம் தாலேஹிம் வயிறில் மௌதூபி அலேஹிம் அப்படிங்கிறது யார் என்பதற்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் அது இல்லை அப்படி தான் ஓதணும். இப்போ சூரத்தில் ஃபாத்தியா மட்டும்தான் ஓதணும் அப்படிங்கிறோம், மற்றதெல்லாம் ஓதக்கூடாது. அதே மாதிரி தொழுகையில் ரசூலுல்லாஹுடைய பேரெல்லாம் சொல்லக்கூடாது. அத்தையாத்து ஓதுனா அத்தையாத்து இல்லாஹி வஸல்லாத்து ஓதி முடிச்சுக்க வேண்டியதுதான். அவங்க அந்த முகமதன் பேர் வருதில் அஷாத் அண்ணா முகமதன் அப்துல் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி செலவாத்து ஓதக்கூடாது. அப்படி யாராவது ரசூலுல்லாஹுடைய பேர் அதாவது முகமதுடைய பேரை தொழுகையில் சொன்னார்னா அவர் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டார் அப்படிங்கிறோம். அல்லாவுக்கு இணை வச்சுட்டார் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி நிறைய ஆயத்தில் ஒரு புத்தகமே போட்டிருக்காங்க. முன்னால் ஜும்மாவில் அதை பற்றி சொன்னது நம்ம அது பலவிதமான தவறான கருத்துக்கள் இருக்குது. அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து யார் குர்ஆன் மட்டும் போதும் சொல்கிறாங்கோ அவங்களுக்குரிய ஆயத்தாகவும் அல்லாஹ் தஆலா இதை சொல்லிக்காரு. ஒமை யக்ஃபுரு பிஹி, யார் இவரை மறுக்கின்றாரோ, யாரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நபியை மறுக்கின்றாரோ, மினல் அஹ்ஸாபி பல கூட்டங்களில் இருந்து எவர் மறுத்தாலும் பன்னார் நரகம்தான் மௌஇதுஹு, அவர் வாக்களிக்கப்பட்ட அவருக்கு வாக்களிக்கப்பட்ட இடம். பலா தக்கு ஃபி மிரியத்தின், அதில் எந்த விதமான சந்தேகம் இருக்கக்கூடாது உங்களுக்கு அப்படிங்கிறான். பலா தக்கு அப்படின்னு சொன்னால் நீர் சந்தேகப்பட வேண்டாம் அப்படிங்கிற கருத்தில் பலா தக்கு ஃபி மிரியத்தின் மின்ஹு, அதிலிருந்து உமக்கு எந்த சந்தேகம் இருக்கக்கூடாது என்று சொல்லுவான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தேகப்படுறாங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுவதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் தஆலா அதனை சொல்லுகின்றார். அதாவது இந்த வாசகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் அதனுடைய கருத்து மற்ற மனிதர்களுக்கு தான். இது மாதிரி நிறைய ஆயத்துகள் குர்ஆனில் வந்திருக்கு, முன்னாலே சொல்லியிருக்கு. ஃபலா தக்கு ஃபி மிரியத்தின் மின்ஹு அன்னஹுல் ஹக்கு மிர் ரப்பிக, அது சேர்த்து செய்யணும். இந்த குர்ஆன் உம்முடைய ரப்பிடத்திலிருந்து வந்ததுதான், உண்மையானதுதான். அன்னஹுல் ஹக்கு, இந்த குர்ஆன் சத்தியமானது. மிர் ரப்பிக, உம்முடைய ரப்பிடத்திலிருந்து வந்துள்ள சத்தியமானது என்பதிலே எந்த விதமான சந்தேகத்தையும் மேற்கொள்ள வேண்டாம். அல்லது மனிதர்களை பார்த்துதான் நீங்கள் ஒவ்வொருவரும், நாம் ஒவ்வொருவருமே ஒவ்வொருவரை பார்த்து அல்லாஹால சொன்னால் யாரும் சந்தேகப்படக்கூடாது. இது ரப்பிடத்திலிருந்து உம்முடைய ரப்பிடத்திலிருந்து வந்தது தான் என்று எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. வலாக்கின் அக்சரன் நாசிலா யுமினூன், எனினும் பெரும்பாலான மனிதர்கள் நம்பிக்கை கொள்வதே இல்லை. பார்க்குறோம், இதை நம்பிக்கை கொள்கிறவங்க எத்தனை பேர்? மிக குறைவானதான் உலகத்தில். உலகத்தில் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் தான் அதிகமாக இருக்கு, ஈமான் கொள்ளாதவர்களும் அதிகமாக இருக்கிறாங்க. ஒமன் அவலமு மிம்மனிஃபர அலல்லாஹி கதிபன், அடுத்தும் அல்லாஹாலாவின் மீது பொய் சொல்கிறவங்க, அல்லாஹுடைய அல்லாஹுக்கு தகுதியில்லாத பேச்சுக்களை வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள், இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஒமன் அவலமும், எவன் அநியாயக்காரன், மிகப்பெரிய அநியாயக்காரன், மிம்மன் ஒரு மனிதனை விட, இஃப்தரா அலல்லாஹி கதிபன், அல்லாஹ் மீது பொய்யை கற்பனை செய்தானே அவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் என்று அல்லாஹ் கேட்கின்றான். அல்லாஹின் பொய்யை கற்பனை செய்தான்னா அல்லாஹுக்கு கூட்டாளி இருக்கிறான். அல்லாஹ் ரெண்டு அல்ல, ஒரு அல்லா அல்ல, பல அல்லா இருக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹுக்கு மக்கள் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க. அல்லாஹாலா அடுத்தவருடைய உதவி தேவைப்படக்கூடியவனாக இருக்கின்றான் என்றெல்லாம் கற்பனை செய்கின்றார்களே, அவர்களை விட அநியாயக்காரன் யார் இருக்கின்றார்? யாரும் கிடையாது. அவன் தான் மிகப்பெரிய அநியாயக்காரன் என்று அல்லாஹாலா குறிப்பு. அதான் இன்ன ஷிர்கல முன் முன் ஆலீம் என்று சொன்னான் சூரத்துல் லுக்மான் அல்லாஹாலா சொல்லுகின்றான். ஷிர்க் வைப்பது தான், இணை வைப்பது தான் மிகப்பெரிய அநியாயம், இருக்கக்கூடிய அநியாயங்களில் மிகப்பெரிய அநியாயம் என்பதாக சொன்னான். அதனால் அல்லாஹின் மீது பொய்யை கற்பனை செய்பவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? யாருமே கிடையாது. சரி, அதே மாதிரி அந்த மக்காவாசிகள் குரைஷியர்கள் சில பேர் அந்த தெய்வங்களை, சிலை தெய்வங்களை வணங்கி கொண்டு ஹராம் ஹலால் என்ற விஷயத்தில் தாங்களாகவே சில சட்டங்களை வகுத்து கொண்டார்கள். இதெல்லாம் எங்களுக்கு ஹராம், இதெல்லாம் எங்களுக்கு ஹலால் அப்படின்னு சொல்லி அவங்களே வகுத்துக்கிட்டாங்க. எந்த நேரத்தில் அவங்களுக்கு விருப்பம் இருக்குன்றோ அந்த நேரத்தில் அந்த ஹலா ஹராமாக்கிய பொருளையும் கூட ஹலாலாக்கிடுவாங்க. சில பொருளை ஹராம்னு வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது நிர்பந்தமான நிலை ஏற்பட்டால் அவங்களே ஹராமாக்கிய பொருளை அவங்களே ஹலாலாக்கிவாங்க. அப்போ ஹராம் ஹலால் ஆக்கியது அல்லாஹத்தால் ஆக்காமல் படைத்தவன் ஹராம் ஹலால் என்பதை சொல்லாமல் தாங்களாகவே ஹராம் ஹலால் என்பதை உற்பத்தி செய்து கொண்டார்களே, இவங்களும் அல்லாஹ் மீது பொய்யை கற்பனை செய்ய கேட்டால் அல்லாஹ் எங்களுக்கு சொன்னான் அப்படி தான் அப்படிம்பாங்க. முன்னால் ஆயத்துக்கள் நிறைய அது மாதிரி கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் தான் சொன்னான், அல்லாஹ் தான் எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்கிறான், நாங்கள் இதை ஹலால் ஆக்கி கொள்ளலாம், இதை ஹராம் ஆக்கி கொள்ளலாம் என்று சொல்லுவார்கள்.
அப்போ ஹராம் ஹலால் என்பதை இவர்களாகவே கற்பனை செய்து ஆக்கி கொண்டு அல்லாஹ் மீது பொய்யை சுமத்துகின்றார்களே, அவர்களை விட அநியாயக்காரன் யார் இருக்கின்றார் என்று அல்லாஹ் கேட்கிறான். இவர்களெல்லாம் இங்கே எப்படியும் விட்டு விடப்படுவார்கள், உலகத்தில் கொஞ்சம் நாளைக்கு வாழ்ந்து சுகமாக வாழ்ந்து போயிடுவாங்க, ஆனால் கடைசியில் ஒரு நாள் அல்லாஹாலாவுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவார்கள், கேள்வி கணக்கு கேட்கப்படுவார்கள், தண்டனை கொடுக்கப்படுவார்கள். உலாய்க்கு யோகதோ நாயலா ரப்பிஹிம், அவர்கள் தங்களுடைய ரப்பின் மீது எடுத்து காட்டப்படுவார்கள், அதாவது கேள்வி கணக்குக்காக கொண்டு போய் நிறுத்தப்படுவார்கள் என்று கருத்தம். யோரலோன் அப்படின்னா எடுத்து காட்டப்படுவார்கள்னா கொண்டு போய் நிறுத்தப்படுவார்கள், அவர்களுடைய செயல்களுக்குரிய கேள்வி கணக்கு விசாரணைக்காக அங்கே கொண்டு போய் நிறுத்தப்படுவார்கள். கியாமத்தினால் அல்லாஹால அவருடைய பற்றிய அவருடைய அமல்களை பற்றி விசாரிப்பான் என்பவர். சரி, நிறுத்தப்படுவார்கள் சொன்னால் நிறுத்தி நீ என்ன செஞ்ச அப்படின்னு அவர்கள்ட்ட மட்டும் கேட்கறதில்ல, அவங்கள்ட்டையும் கேட்பான் அல்லாஹால. ஆனால் அதை விட மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால் சாட்சிகள் கொண்டு வரப்படுவார்கள் அங்கே. வயக்கூலுல் அஷாத், சாட்சியாளர்கள் சொல்லுவார்கள், சாட்சிகள் சொல்லுவார்கள், ஹா உலா இல்லதீன கதவு ஆலா ரப்பிஹிம், இவர்கள் தான் தங்களுடைய ரப்பின் மீது பொய்யை சொன்னவர்கள் என்று சாட்சியாளர்கள் அவர்களை பார்த்து சொல்லுவார்கள். அலா லானத்துல்லாஹி அலல் ஜாலிமீன், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய லானத், அல்லாஹுடைய சாபம், அதாவது அல்லாஹுடைய கடுமையான தண்டனை. சாபம்னா யாருக்கு அல்லாஹுடைய சாபம் ஏற்படுகின்றதோ, அல்லாஹுடைய கோபம் ஏற்படுகின்றதோ அவர் கடுமையான தண்டனைக்குரியவர் என்பது. அலா அறிந்து கொள்ளுங்கள் லானத்துல்லாஹ், அல்லாஹுடைய சாபம் அலல் ஜாலிமீன், அநியாயக்காரர்கள் மீது ஏற்படும் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறேன். அடுத்த அவர்களை பற்றி நிறைய சொல்றான் இந்த இடத்துல. வயக்கூலுல் அஷ்ஹாத், ஷாஹிதுன்னு ஒன்று சொன்ன பாருங்க, அது அந்த ஆயத்துக்குள்ளது. இங்கே அதே மாதிரி அஷாத் அப்படின்னு சொன்னால் சாட்சிகள் அப்படின்னு அர்த்தம், சாட்சிகள் சொல்லுவார்கள். ஹாவுலா இல்லதின் கதவுவால ஆரம்பி, இவர்கள் தான் தங்களுடைய ரப்பின் மீது பொய்யை இட்டு கட்டியவர்கள் என்று சொல்லுவார்கள் என்று சாட்சிகள் சொல்லுவார்கள் அப்படிங்களா. சாட்சிகள்னா யார்? நபிமார்கள், ரசூல்மார்கள். அதே மாதிரி யார் யார் சாட்சிகளாக விசாரிக்கப்பட வேண்டும் என அல்லாஹால முடிவு செய்ததற்குன்னு அவர்கள் எல்லாம் எல்லாமே சாட்சியாளர்கள் தான். மலக்குகள் சாட்சியாக வருவார்கள், நபிமார்கள் சாட்சியாக வருவார்கள், மனிதர் அதாவது ஜின்களிலும் மனிதர்களிலும் இருந்து பல சாட்சிகள் உருவாக்கப்படுவார்கள். இந்த உலகத்தில் நான் என்னென்ன செஞ்சுருக்கிறேனோ அதெல்லாம் பார்த்து குறிப்பெடுத்து வைத்து கொண்டு இருக்கக்கூடிய அல்லது பதிவு செய்து கொண்டு இருக்கக்கூடிய சிலர் இருக்கின்றார்கள். அதில் ஜின்களிலும் இருக்காங்க, மலக்குகளிலும் இருக்கிறாங்க, மற்றவர்களும் இருக்காங்க, எல்லாரும் சாட்சியாளர்களாக இங்கே கொண்டு வரப்படுவார்கள். அதே போன்று கல், மண், மற்ற பொருள்கள்லாம், உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் சாட்சி தான், எல்லா பொருள்களும் சாட்சி தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முன்னால் நிறைய சொல்லப்பட்டு இருக்கின்றது. எந்த உலகத்தில் எந்த பொருளும் மனிதனுக்கு சாட்சியாக இல்லாமல் எந்த பொருளும் கிடையாது. இப்போ நான் இந்த பகுதி ஒருவர் நம்ம இந்த பகுதியில் இருக்கிறோம்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் சாட்சி, நான் தொழக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பாய் நமக்கு சாட்சி, இருக்கக்கூடிய இந்த விரிப்பு சாட்சி, இங்கே இருக்க பேசக்கூடிய நேரத்தில் இந்த மைக்கு சாட்சி, இங்கே இருக்கக்கூடிய புத்தகம் சாட்சி, இந்த மேஜை டேபிள் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே சாட்சியும் அல்ல, நான் என்ன செய்கின்றேன் அப்படிங்கிறது சாட்சியாக. அதனால தான் அஷ்ஹாது, சாட்சிகள் என்று அல்லாஹால சொல்லுகின்றான் என்று விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமி சொல்லும், பூமியினுடைய எல்லா பகுதிகளும் சாட்சி. யௌம இதின் துஹத்திசு அஹ்பாரஹா, அந்த நாளிலே இந்த பூமி சொல்லி காட்டும், அறிவிக்கும், அஹ்பாரஹா தன்னுடைய செய்திகளை அறிவிக்கும் அல்லாஹாலாவுடைய சன்னிதானத்தில். இந்த பூமியின் மீது மனிதன் என்னென்ன செய்தான் என்பதை எல்லாம் அறிவிக்கும். அதே மாதிரி ஒரு மனிதர் நாள் நிறைய சொல்லியிருக்கிறான், ஒரு மனிதர் நல்ல வார்த்தைகளை சொல்லுகின்றார், அல்லாஹை திக்ர் செய்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த திக்ரை எந்தெந்த பொருள் கேட்கின்றதோ அந்த பொருள் எல்லாம் இவருக்கு சாட்சி சொல்லும். அதனாலதான் மரங்கள் செடி கொடிகள் அடர்ந்த ஒரு இடத்திற்கு சென்றால் சப்தமிட்டு திக்ர் செய்து கொள்ள வேண்டும். அந்த சப்தத்தை கேட்கக்கூடிய அந்த மரங்களிலே இருக்கக்கூடிய இலைகள், கிளைகள், பழங்கள், காய்கள், பூக்கள், இவை எல்லாமே சாட்சி சொல்லும். இந்த ஆள் ஒரு ஆள் இந்த இடத்துல வந்தார், அவர் உன்னை புகழ்ந்தார், உன்னை தக்பீர் செய்தார், தஸ்மீஹ் செய்தார் என்று எல்லா பொருளும். ஒரே ஒருத்தர் அல்லாஹ் அக்பர்னு சொன்னான், பல்லாயிரக்கணக்கான பொருள்கள் அங்கே இருக்கும், பல்லாயிரக்கணக்கான இலைகள் இருக்கும், எல்லா இலைகளும் சாட்சி சொல்லும், எல்லா மரங்களும் சாட்சி சொல்லும். அதே நேரத்தில் அந்த இடத்துல ஒரு தப்பு செஞ்சான், பாவத்தை செஞ்சான், இந்த மனிதன் பாவம் செய்தான் என்று எல்லாம் சாட்சி சொல்லும், அந்த மனிதனுக்கு சாட்சி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅத்தீனை பற்றி அதுவும் சொல்லியிருக்கிறோம் முன்னால், லா யஸ்மா மதா சௌத்தல் முஅத்தீனி ஜின்னும் வலா இன்சும் இல்லா ஷஹீதலஹு யௌமல் கியாமா. ஒரு மாதின் பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த பாங்கு சத்தத்தை கேட்கக்கூடிய ஜின் மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, கியாமத்தினால் அவருக்கு சாட்சி சொல்லாமல் இருக்க மாட்டார்கள். சாட்சி எல்லாரும் சொல்லுவாங்க. ஹஜரும் வலா மதுரும் வலா ஷஜரும் வலா ஜின்னு வலா இன்சுன் இல்லா ஷஹீதலகு. இன்னொரு ஹதீஸில் ஒரு கல் அல்லது மண், மரம், ஜின், மனிதன்,
யார் கேட்டாலும் இந்த முஹாஜினுக்காக சாட்சி சொல்வார்கள். அதனால்தான் மோதினாருடைய தர்ஜா ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு எல்லா பொருளும் அது லில் முஹாஜினி யுஃபர் லஹு மத்த சௌத்திஹி வ ஷஹித லஹு குல்லு ரத்மின் வலா யாபிஸின். அவருடைய சப்தம் எவ்வளவு தூரத்திற்கு கேட்கின்றதோ அவ்வளவு தூரத்தில் உள்ள எல்லா பொருளும் சாட்சி சொல்லும். இப்போ மைக்கை வச்சு மைக்கில் வேறு அதெல்லாம் ஆரம்பெல்லாம் பெருசாக வச்சு சத்தம் போட்டு சொல்லும்போது எவ்வளோ தூரத்துக்கு சத்தம் கேட்குதோ அந்த தூரத்தில் எத்தனை பொருள்கள் இருக்குதோ அந்த பொருள் பூரா சாட்சி சொல்லும். அது மனிதர்கள், ஜின்கள், மரம், செடி, கொடி, கல், மண், எல்லாமே சாட்சி சொல்லும் என்றுதான். மண் சஜதின் சஹிதலகுமா. எவர் ஒருவர் ஒரு அடியான் சாப் சஜிதா செய்கின்றார் ஒரு மரத்துக்கு பக்கத்தில், ஒரு கல்லுக்கு பக்கத்தில், அந்த பொருள் எல்லாம் இந்த மனிதன் கியாமத்தினால சாட்சி சொல்லும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதனால எல்லா பொருளும் சாட்சி சொல்லும். இந்த பூமி, பூமியில் இருக்கக்கூடிய பொருள்கள், அதே மாதிரி கபரு, கபரு மனிதனை பார்த்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றது என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். எபன ஆதம், ஆனால் ஒரு நாள் பகல் இரவு கபரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆதமுடைய மகனே, அதாவது கபருக்கு போன பின்னால, கபரில் கொண்டு போய் வைக்கப்பட்ட பின்னால் அந்த கபர் மனிதனை பார்த்து சொல்லுகின்றது அப்படின்னு. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு கபர் அந்த மனிதனை பார்த்து, எந்த கபருக்கு நாம் போக போகின்றோமோ அந்த கபராக மனிதனை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. நீ என் மீது நடந்து திரிகின்றாய், ஒரு நாள் என்னுடைய வயிற்றுக்குள்ளே நீ வந்து சேர வேண்டும். நீ என் மீது, என்னுடைய முதுகின் மீது சிரித்து கொண்டிருக்கின்றாய், ஒரு நாள் என்னிடத்திலே வந்து நீ அழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நீ வகை வகையான உணவுகளை என் முதுகின் மீது இருந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றாய், உன்னை வகவைகான புழுக்கள் உன்னை சாப்பிடும் என்னுடைய வயிற்றுக்குள்ளே என்று அந்த கபர் சொல்லிக் கொண்டிருக்கின்றது என்பதால். அதே மாதிரி கபருக்கு போன பின்னால் அவன் கெட்டவனாக இருந்தால் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் அந்த கபர் அவனிடத்தில் சொல்லும், ஆதமுடைய மகனே, என் பக்கமாக நீ எத்தனை நாள் வந்து போயிருக்கின்றாய், கபரு பக்கம் எத்தனை கபர்கள் இடத்துல இருக்கிற இடத்துல நம்ம போயிருக்கிறோம், உனக்கு என்னிடத்தில் நீ வந்து விடுவாய் என்ற நினைவு வரவில்லையா, என்னை பற்றியுள்ள நினைவு உனக்கு ஏற்படவில்லையா என்றெல்லாம் அந்த கபராக இருந்த மனிதனிடத்தில் கேட்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அந்த மனிதனுக்கு சாட்சியாளர்களாக இருக்கின்றார்கள். அதே மாதிரி இரவு பகல் வரக்கூடிய நேரத்தில் மனிதனை பார்த்து சொல்லுகின்றது. பகல் வந்தால் பகல் மனிதனை பார்த்து சொல்லுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, லைஸ மின் யௌமின் யத்தி அலா இப்னி ஆதம் இல்லா யுனாதி பி. ஒரு பகல் வரும்பொழுது, காலை நேரம் உதயமாகும் பொழுது, அந்த பகல் நேரம் உலகில் உள்ள எல்லா மனிதர்களை பார்த்தும் சொல்லுகின்றது. யவன ஆதம், ஆதமுடைய மகனே, அன ஹல்கும் ஜதீத், நான் ஒரு புதிய படைப்பு. நேற்று இருந்த நாள் அல்ல நான் இன்று, இன்று வேறு நாள். நேற்றிருந்த நாள் அல்ல இன்னைக்கு நாள், இது வேறு நாள் இல்லை. ஆனால் ஹல்குன் ஜதீத் வா அன ஃபீமா தாபுல அலேக்க கதன் ஷஹீத், நீ என்ன என்னிலே என்ன அமல் செய்கின்றாயோ அதை பற்றி நாளை மறுமையிலே நான் ஷஹீதாக சாட்சியாளனாக இருப்பேன் என்று அது சொல்லும். அதே மாதிரி இரவும் சொல்லும், ஃபாமல் ஃபீய ஹைரா, ஆகவே என்னிடத்திலே நீ நன்மையை செய்து கொள்வாயாக. ஷஹித் துலகபிஹி கதா, நான் உனக்கு மறுமை நாளையிலே உனக்கு சாட்சி சொல்லக்கூடியவனாக இருப்பேன். பயின்னி கது பயின்னி லவ் கது மலைத்து லம் தரணி அபதா. பகல் நேரம் சொல்லுகின்றது, இன்றைய தினம் இந்த நாள், அதாவது நான் இப்பொழுது நான் போய்விட்டால் திரும்ப இனி உன்னிடத்தில் எப்பொழுதுமே வரமாட்டேன். இன்னைக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால், ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் உள்ள நேரம், இதுக்கு பின்னால் எப்போது வருமா? இனிமேல் எப்பொழுதுமே வராது, தியானத்த நாள் வந்தாலும் வராது, போனது போனதான் முடிஞ்சு போச்சு என்று சொல்ல, லவ் அது மலைத்து வலம் தரணி அபதா, நான் போய்விட்டால் திரும்ப எப்பொழுதுமே நீ என்னை பார்க்க முடியாது என்று சொல்லும். இதே மாதிரி இரவும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அதனால இதெல்லாம் அந்த இரவு பகல் எல்லாமே மனிதர்களுக்கு சாட்சியாளர்களாக இருக்கின்றன என்பதாக பொருளாகும். அதனால்தான் அல்லாஹாலா இங்கே யகூலுல் அஷ்ஹாத், சாட்சியாளர்கள் சொல்லக்கூடிய நிலையில், சாட்சியாளர்கள் சாட்சி சொல்லக்கூடிய நிலையிலே தங்களுடைய ரப்பின் மீது இவர்கள் பொய் சொல்லுகின்றார்கள் என்று சாட்சியாளர்கள் சொல்லுகின்ற நிலைமையில அல்லாஹத்தாலாவிடத்தில் இவர்கள் எடுத்து காட்டப்படுவார்கள், கேள்வி கணக்கு காவடி கொண்டு போய் நிறுத்தப்படுவார்கள். அலா லானத்துல்லாஹி அலல் வாலிமீன், அல்லாஹ்வுடைய லானத், அவனுடைய சாபம், அவனுடைய கோபம் அநியாயக்காரர் மீது ஏற்படுமாக. அல்லதீன யசுத்து, அந்த அநியாயக்காரர்கள், அந்த காபிர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மறுபடியும் வர்ணிக்கின்றான் அல்லாஹ் தஆலா. அல்லதீன யசுத்துன் அன் சபீலில்லாஹ்
அவர்கள் அல்லாஹுடைய பாதையை விட்டும் வழியை விட்டும் மற்றவர்களை தடுத்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹுடைய வழியை விட்டும் மற்றவர்களை அவர்கள் தடுத்து கொண்டிருந்தார்கள். அதை கோணலானதாக தவறானதாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மக்களை தடுக்கிறதோடு மட்டுமல்லாமல் அது கோணலான வழி, தவறான வழி என்பதாகவும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றனர். ஆக அல்லாஹு தாலாவுடைய பாதை அவருடைய வழிக்கு இவர்கள் வராதது மட்டுமல்ல, மற்றவர்களையும் தடுக்கின்றார்கள். அவர்கள் ரெண்டு குற்றம், ஒன்று இவர்கள் அல்லாஹுடைய வழிக்கு வராதது, அதாவது ஈமான் கொள்ளாதது. ரெண்டாவது ஈமான் கொள்ளுபவர்களையும் அவர்கள் அந்த வழியை விட்டு தடுக்கிறாங்க. இப்போ மக்காவாசிகள் குஃபார்கள் இந்த அபூஜஹல், உத்பா உமையா போன்ற அந்த தலைவர்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, அவங்க ஈமான் கொள்ளாது மட்டுமல்ல, யாரும் ஈமான் கொண்டு விடக்கூடாது என்பதிலே மிக எச்சரிக்கையாக இருந்தார்கள். வெளியூர்லேருந்து யாராவது வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தான் முதலாவதாக எச்சரிக்கை செய்வார்கள். ஊருக்கு புதுசாக யாராவது வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மக்காவுக்கு, உடனே அவங்கள்ட்ட போய் உடனே போவாங்க, போய் அவங்கள்ட்ட கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த ஊரில் ஒருத்தர் இருக்காரு புதுசாக ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்காரு, அவர் பக்கத்தில் கூட நீங்கள் போயிடாதீங்க, அவர் பேச்சே நீங்கள் கேட்கக்கூடாது. அப்படி நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, அந்த பக்கமாக போக வேண்டியதுன்னா அவருடைய பேச்சை நீங்கள் காதலை கேட்டுறாதீங்க, காதில் வந்து பஞ்சை வச்சு அடைச்சிங்க என்று சொல்லி பஞ்செல்லாம் கொடுப்பாங்க காதில் வச்சு அடைக்கிறது, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த மாதிரி தடுக்கக்கூடிய தன்மை அவர்களிடத்தில் இருந்தது. இது மிகப்பெரிய குற்றம். இவங்க நேர்வழி கொள்வதில்லை, வருவதில்லை, அடுத்தவர் நேர்வழி ஆவதை விட்டும் கூட மக்களை தடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இவர்கள் தான் மறுமையை, ஆகிரத்தை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த ஈமான் கொள்ளாதது காரணம், அடுத்தவரை தடுக்கிறது, இந்த மார்க்கத்தை தவறானதாக கருதுவது, எல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால் ஆகிரத்தை மறுப்பது தான். மறுமையை மறுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். உலாய்க லம் யகூனு முஜிஸீன ஃபில் அர்த். சரி, இவர்கள் இப்படியெல்லாம் தடுக்கிறதுனால இந்த மார்க்கத்தை முழுமையாக தடுத்து விட முடியுமா, இல்லாமலாக்கி விட முடியுமா, அதான் அல்லாஹுவை பலவீனமாக்கி விட முடியுமா என்று சொன்னால் அது முடியாது. அதை அல்லாஹ் குறிப்பிடுவார், உலாய்க லம் யகூனு முஜிஸீன ஃபில் அர்த். இந்த பூமியிலே அவர்கள் நம்மை தோல்வியுறச் சொல்ல செய்யக்கூடியவர்களாக கிடையாது. அல்லாஹ்வை தோல்வியாக்கி விடலாம், அல்லாஹ் தோத்து போயிடுவான் அப்படிங்கிறதா முடியுமா, அது முடியவே முடியாது. லம் யகூனு முஜிஸீன ஃபில் அர்த், இந்த பூமியில நம்மை தோல்வியுறச் செய்யக்கூடியவர்களாக, இயலாமையாக ஆக்கக்கூடியவர்களாக இவர்கள் இல்லை. இவங்க செய்யறதுனால அல்லாஹத்தெல்லாம் ரொம்ப பலவீனமாயிடுவான், தோத்து போயிடுவான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒமா காணலகம் மின் தூன் இல்லாஹி மின்ன ஒலியா. ஆனால் இவர்களுக்கு அல்லாஹை தவிர வேறு எந்த உதவியாளரும் கிடையாது, எந்த பொறுப்பாளரும் கிடையாது, எந்த கண்காணிப்பாளரும் கிடையாது. யார் இவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது அல்லாஹ்வை தவிர. அப்படி இருந்தும் கூட இவர்கள் அல்லாஹ் மீது பொய்ய சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய வழியை விட்டு மக்களை தடுக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய வழிக்கு வர்றதில்லை, நிராகரிக்கிறாங்க, இப்படியெல்லாம் செய்கிறாங்க என்று அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றார். ஒமா காணலகும் மின் தூனில்லாஹி மின் அவுலியா. அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இவர்களுக்கு எந்த பொறுப்பாளரும் உதவியாளரும் யாரும் கிடையாது, பாதுகாப்பாளர் யாரும் கிடையாது. அவுலியா வலி என்பதற்கு முன்னால் நிறைய வந்திருக்குது. வலி என்பதற்கு பன்மை அவுலியா என்பது இந்த இடத்துல பொறுப்பாளர், உதவியாளர், பாதுகாப்பாளர் என்ற அர்த்தமெல்லாம் உண்டு. உதவியாளர்கள் யாரும் கிடையாது, பாதுகாப்பாளர்கள் யாரும் கிடையாது, பொறுப்பாளர்களும் யாரும் கிடையாது இவர்களுக்கு. இப்போ இவ அல்லாஹ்வுடைய வழிக்கு வராமல் அவர்களை மக்களையும் தடுத்து கொண்டிருக்கின்றார்கள், ஆகிரத்தை மறுத்து கொண்டிருக்கின்றார்கள், அல்லாஹ்வை தோல்வியுற செய்யக்கூடி செய்துவிடலாம் என்று நம்பிக்கொண்டு, இதெல்லாம் மிகப்பெரிய குற்றம். அதனால யுதாஅஃபு லஹுமுல் அதாப், அவர்களுக்கு தண்டனை இரட்டிப்பாக ஆக்கப்படும், பன்மடங்காக ஆக்கப்படும். ரெட்டிப்புன்னு சொன்னால் சாதாரணமானது பல மடங்கு தண்டனை கிடைக்கும். சாதாரண மக்கள், அதாவது இதெல்லாம் வந்து அந்த தலைவர்களுக்கு, இவங்க தானே தடுக்கிறாங்க, பொதுமக்களை தடுக்கிறாங்க, வர்றவங்களையும் தடுத்துடுறாங்க, அதனால இவர்களுக்கு தண்டனை ரெண்டு மடங்கு கிடைக்கும். ரெண்டு மடங்கு அப்படிங்கிற கருத்து பல மடங்கு. உபாஹு லகுல் லகுமுல் அதாப், அவர்களுக்கு தண்டனை பல மடங்காக கொடுக்கப்படும். மா கானு யஸ்தத்யூன ஸம்அவமா கானு யுபஸிரூன். இது காரணம் என்ன தெரியுமா, இவங்க இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய வழிக்கு வர்றதில்லை, ஈமான் கொள்றதில்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதில்லை, மற்றவர்களை தடுக்கிறாங்க, ஆகிரத்தை மறுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அசல் காரணம் ஒன்று இருக்கு, தங்களுடைய உறுப்புகளில் ரெண்டு உறுப்புகளை சரியாக இவர்கள் பயன்படுத்துவதில்லை. அதனால மாக்கானு எஸ்தத்தியோன சம், இவர்கள் கேள்வி புலனை பயன்படுத்துவது கிடையாது. அதை
சக்தி பெறுவதில்லை. மா காணு எஸ்தத்தியான சக்தி பெறுவதில்லை. அசம் கேட்பதற்கு சக்தி பெறுவதில்லை அப்படின்னா கேட்கறதே கிடையாது. காதை சரியாக பயன்படுத்துவதில்லை. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கேட்டாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு திருத்தம் ஏற்பட்டுரும். முன்னாடி நான் ஒரு சம்பவம் சொல்லியிருக்கேன், பல தடவை சொல்லியிருக்கிறோம். லம்மாத் என்று ஒருவர் கேட்டாங்கன்னா போதும், பொதுவாகவே நல்லதை கேட்கணும், கேட்டாங்கன்னா திருத்தம் ஏற்படும், கேட்கறதே கிடையாது. இதிலிருந்து அந்த கருத்தும் சொல்லப்படுகின்றதைங்க. சரி, லம்மாத் என்று ஒருவர், அவர் வெளியூர்க்காரர், மக்காவுக்கு வந்தார். அபூஜஹல் அவனை சார்ந்தவர்கள் எல்லாம் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்த மாதிரி இந்த ஊரில் முகமதுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருக்கிறவருக்கு, அவர் சூனியக்காரர், அவர் பெரிய ஷாயர், பெரிய கவிஞர், அதனால் கவிதைகளை சொல்லுவாரே தவிர வேறு எதையும் சொல்ல மாட்டார், அவர் பைத்தியக்காரர் அப்படி இப்படின்லாம் சொல்லி நிறையா விஷயங்களை சொல்லி அவர் பக்கத்துலேயும் போயிடாதீங்க அப்படின்னு அவர் லம்மாதுங்கிற சொல்கிறார். நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தேன், ஆஹா அப்படிப்பட்ட மனுஷட்ட போகவே கூடாது, நம்ம தீன்லாம் என்ன ஆகுது, மார்க்கம் என்ன ஆகுது, பாரம்பரியமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நான் போகவே இல்லை. ஆனாலும் இவங்க சொன்ன பிறகு எனக்கு மனசில் ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க சொல்லாமலே இருந்தாங்கன்னா இவர் போகாமலே இருந்திருப்பார், சொன்னதுனால சந்தேகம் வந்துடுச்சு. பொதுவாக நம்ம சொல்லுவோமாலே, அம்மாமார்கள் வந்து பசங்கள்கிட்ட சொல்லுவாங்க, ஏய் இந்த டப்பா இருக்கு பாரு, அது கிட்ட மட்டும் போயிடாது அப்படின்னு சொல்லிடுவான். அவன் பார்ப்பான், அந்த டப்பாவில் என்னமோ இருக்குது போடுறது அப்படின்னு, அங்கே போய் பார்ப்பான். எங்கே போகாதேன்னு சொல்கிறாங்க அங்கே போவோம். அது மாதிரி லம்மாதுக்கு என்னாச்சுன்னு கேட்டால், சரி போக வேணான்னு சொல்கிறாங்க, போய் தான் பார்ப்போமே அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு எண்ணம் இருக்குது, அவர் ஏதோ கவிதைகள்லாம் சொல்கிறதாக சொல்கிறாரு, எனக்கு நிறைய கவிதைகள் தெரியும், பழைய கவிதைகள் புது கவிதைகள் எல்லாமே தெரியும், போய் தான் பார்ப்போமே அப்படின்னு நினச்சி. சரி, அவருக்கு ஏதோ நோய் ஏற்பட்டிருக்குது, பெரிய நோய் ஒன்று சஹர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, நான் அந்த பைத்தியத்துக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கக்கூடிய ஆள் தானே, போ செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார். போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருந்தாங்க, சொன்னார், இந்த மாதிரி உங்கள் கௌம், உங்கள் கூட்டத்தினர் உங்களை பற்றி இப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிக்காக சொல்கிறாங்க, பைத்தியம் உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் அந்த பைத்தியத்துக்கு எனக்கு நல்லா வைத்தியம் பார்க்குதுன்னு, அவர் பெரிய வைத்தியம் நான், அதனால் வைத்தியம் பார்க்கலாம். அல்லது வந்து உங்களுக்கு சேகர் சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க, அந்த சூனியம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா தெரிவிச்சிங்கன்னு சொன்னால் அதை எடுக்கிறதுக்காக உள்ள மருந்துகள்லாம் வழிகள்லாம் நான் சொல்லித்தர்றேன். அல்லது உங்களை கவிஞர்னு சொல்கிறாங்க, அந்த கவிதைகளை சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கவிதைகள் எங்கேருந்து வந்தது, யார் சொன்னது, பழைய கவிதையா புது கவிதையா அப்படின்லாம் நான் சொல்லிடுறேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருந்தார். ரொம்ப நேரம் பேசினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்னன்னு கேட்டால், முதல்ல யார் வர்றாங்களோ அவங்க என்ன பேசுகிறாங்களோ அமைதியாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, கடைசி வரைக்கும் கேட்பாங்க, எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி. கடைசியில் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு தான் அப்போ சகோதரரை பேசி முடிச்சிட்டிங்களான்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் சொல்லலாமா? சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்லலை, எதையும் பேச்ச எதையும் சொல்லலை. நம்ம பயான் ஆரம்பிக்கும்போது சொல்கிறோம் பாருங்க, அதாவது நஹ்மது ஹூ வனஸ்தாயின் ஹூ வனஸ்தஃபிர் ஹூ வனுமீனு பிஹி வன தவக்கலாலி, அல்லாஹ் புகழ்றது, ரசூலை புகழ்றது, ஷஹாதத்தை சொல்கிறது, இந்த வார்த்தைகள் இதை சொன்னாங்க. நஸ்தாயினு வனஸ்தஃபிரு வனுமீனு வன தவக்கலாலி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுதலில்ஹு ஃபலா ஹாதியலா, இது வரைக்கும் சொன்னாங்க. சொன்ன உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, உட்கார்ந்துருந்தவர் ஒரு மாதிரியாக இதாகிட்டார். ஏன்னு கேட்டால் இது மாதிரி வார்த்தைகளை அரபி தான், அவரும் அரபி பேசுகிறவர் தான், அரபி வார்த்தைகளை கேட்டதே கிடையாது இது வரைக்கும். அப்போ சொன்னார், சகோதரரை நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை இன்னொரு தடவை சொல்லுங்கள் அப்படின்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி சொன்னாங்க, வேறு ஒன்றும் பேசவே இல்லை, நஹ்மது ஹூ வனஸ்தஈனு ஹூ அப்படின்னு ஆரம்பித்து கடைசி வரைக்கும் சொன்னாங்க. சொன்னி முடித்த உடனே அவர் சொன்னார், அஷாது அல்லா இலா இல்லல்லா அஷாது அன்னக ரசூலுன்னு கலிமா சொல்லிட்டார். இப்போ கேட்கறதுனால என்னாச்சு? ஈமான் வந்துச்சு, கேட்டார் ஈமான் வந்துச்சு. அது மாதிரி அல்லாஹுடைய சொல் ரசூலுடைய சொல், பல தடவை சொல்லியிருக்கேன், ரெண்டு சொல், அதை தவிர உலகத்தில் வேற சொல்லே கிடையாது, வேற எந்த சொல்லுக்கும் எஃபெக்டே கிடையாது, அதெல்லாம் சாதாரணமானது. என்ன அதான் அல்லாஹுடைய சொல் ரசூலுடைய சொல்ல கேட்கணும் அப்படிங்கிறதும் சொல். இங்கே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கேட்கறது இல்லை அப்படின்னு அல்லாஹாலா சொல்கிறோம், கேட்பதற்கு முனைவதில்லை, கேட்கறதே கிடையாது. ஒமா காணு யுசிரூன், அவர்கள் பார்ப்பதும் இல்லை. நல்ல விஷயங்களை பார்க்கணும், ரசூல்லா வந்து பார்க்கணும், முன்னால் பார்த்து அதே மாதிரி குரானை பார்க்கணும், குரானுடைய ஆயத்துக்களை பார்க்கணும், யார் நல்லதை சொல்கிறாங்களோ அவர்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை பார்க்கணும். அப்போ கண்களையும் காதையும் பயன்படுத்துவதே இல்லை, காதுகளையும் பயன்படுத்துவதே இல்லை என்பதாக பொருளாகும். பொதுவாகவே ஒரு மனிதன் நேர் வழி பெறுவதற்கு இந்த ரெண்டு உறுப்புகள் மிக முக்கியமானது, கண்ணும் காதும் ரொம்ப முக்கியமானது. இந்த ரெண்டு உறுப்புகளை எவர் பயன்படுத்துகின்றாரோ அவர் வெற்றியாளராக ஆகிடுவார், அவர் நேர் வழிக்கு வந்து விடுவார், அவருக்கு எல்லா விதமான வழிகளும் கிடைத்துவிடும் என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றார். அதனால் இந்த மனிதர்கள்
நேர்வழி பெறாததற்கு இந்த ரெண்டு உறுப்புகளை பயன்படுத்தாது தான் என்பதை அல்லாஹால தெளிவாக சொல்லி காட்டுகின்றனர். மேலும் அல்லாஹால அவர்களை சொல்லுவேன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அல்லதீன ஹசிரு அன்புசகம், தங்களுடைய நப்சுகளுக்கு தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை விளைவித்துக் கொண்டவர்கள். ஹசிரு அன்புசகம், தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை விளைவித்துக் கொண்டவர்கள். அவர்கள் எதை கற்பனையாக சொன்னார்களோ, செய்தார் கற்பனை செய்தார்களோ, அது தவறிவிட்டது. இவர் கற்பனை செஞ்சு ஒரு தெய்வத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க, இந்த தெய்வம் தான் நமக்கு கடவுள், இதைத்தான் வணங்க வேண்டும் என்று. எதை கற்பனையாக ஆக்கி கொண்டு இருந்தார்களோ அது இவர்களை விட்டு மறைந்து விட்டது, சென்று விட்டது அப்படின்னு சொன்னால் கியாமத்தினால. இது நம்மளை காப்பாற்றும், நாம் இந்த தெய்வத்தை வணங்கினால் நம்மை காப்பாற்றும். இப்போ சொல்கிறாங்களா இல்லையா, இந்துக்கள் நிறைய பேர் பல கடவுளை வணங்குறாங்க, என்னென்னு கேட்டால் இந்த தெய்வம் தான் எங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவர்களும் நம்பிக்கொண்டிருந்தார்கள், இந்த தெய்வம் எங்களை காப்பாற்றும், இந்த தெய்வம் எங்களுக்கு அறிவை தரும், இந்த தெய்வம் எங்களுக்கு பணத்தை தரும், இந்த தெய்வம் எங்களுக்கு பதவியை தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு இது பங்கு போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம தினந்தோறும் பேப்பரில் பார்க்கலாம், இந்த மாதிரி ராசி உள்ளவங்க இந்த தெய்வத்தை வணங்கினால் இன்னது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்கு என்ன வேணுமோ அந்த தெய்வத்திட்ட போகணும். அப்போ ஒருத்தருக்கு எல்லாம் கிடைக்கும்னா எல்லா தெய்வத்தையும் வணங்கணும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி உள்ள தெய்வங்கள்லாம் அங்கே கொண்டு வரப்படும். இவர்கள் கற்பனையாக வணங்கி கொண்டிருந்தவை அவையெல்லாம் அந்த நேரத்தில் மறைந்து விடும், அங்கே இருக்காது. வல்லல்லாஹும், இவர்களை விட்டு மறைந்து விடும். மா கானு யஃப்தரூன், இவர்கள் கற்பனையாக செய்து கொண்டிருந்தார்கள் அதுவெல்லாம் மறைந்து விடும், எல்லா தெய்வங்களும் போயிடும். லா ஜரம அன்னஹும் ஃபில் ஆஹிரத்தி ஹுமுல் அஹ்சரூன், சந்தேகமே கிடையாது, இவர்கள்தான் ஆஹிரத்திலே அவர்களே நஷ்டவாளர்கள், மிகப்பெரிய நஷ்டவாளர்கள் என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றனர். இந்த ஆயத்தில் அல்லாஹால பல விஷயங்களை, அதாவது இந்த காஃபிரான இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய இந்த அமல்கள் மிகப்பெரிய தீமையை ஏற்படுத்தக்கூடிய, இவங்க எவ்வளோ இங்கே ஆரம்பத்திலிருந்து அல்லாஹால காஃபிர்களை பற்றி ஆரம்பித்து, வமன் அவலமு மிம்மனிஃப்தரா அலல்லாஹி கதிபன், அல்லாஹ் மீது பொய்யை கற்பனை செய்யக்கூடிய யார், பெரிய அநியாயக்காரன் யார் என்று தொடங்கிய அந்த ஆயத்திலிருந்து இந்த ரெண்டு ஆயத்து மூணு ஆயத்து இருக்குது. இந்த ஆயத்துகளிலே காஃபிர்களை பற்றி உள்ள தீமைகளை 14 விஷயங்களை அல்லாஹால குறிப்பிடுகின்றார், உலமாக்கள் சொல்லுகின்றார்கள். இந்த ஆயத்தில் ஒமன் அவலமும் மிம்மனிஃப்தரா, ஒரு விஷயம், அல்லாஹ் மீது கற்பனை பொய்யை கற்பனை செய்தவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் அப்படின்னு. யோரலூன் ஆலா ரப்பிஹிம், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை, தங்களுடைய ரப்பிடத்தில் அவர்கள் கொண்டு போகப்பட்டு விசாரிக்கப்படுவார்கள். அது கதபோ அலா ரப்பிஹிம், தங்களுடைய ரப்பின் மீது பொய்யை கற்பனை செய்கின்றார்கள், அது ஹராம் இது ஹலால், அல்ல இந்த தெய்வம் அந்த தெய்வம் அல்லாவுக்கு இணையாக இருக்கின்றன என்றெல்லாம் சொல்லி கற்பனை செய்யும், இது ஒரு குற்றச்சாட்டு. லானத்துல்லாஹி அலல் ஆலிமீன், அல்லாஹாலாவுடைய லானத் அந்த அநியாயக்காரன் மீது உண்டு, இதுவும் அவர்களுக்குரிய விஷயம். யசுத்தூன் அன் சபீலில்லா, இந்த தண்டனை கிடைப்பதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு அவர்கள் மக்களை தடுக்கின்றார்கள். வயபுனஹாவஜா, மார்க்கத்தை கோடலானதாக இவர்கள் நினைத்து கருதி கொண்டிருக்கின்றார்கள், தவறான மார்க்கம் இது சரியில்லை அப்படின்னு. அல்லாஹாலா பல இடங்களில் சொல்கிறான் ஐவஜ் அப்படின்னு சொன்னால் கோணலான வழி, இது நேரான வழியல்ல கோடலான வழியை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. வபில்லாஹிரத்து ஹும் காஃபிரூன், மறுமையை இவர்கள் மறுக்கின்றார்கள். எட்டாவது லம் யகூனு முஜிஸீன ஃபில் அர்த், இவர்கள் என்ன செய்தாலும் சரி உலகத்திலே இந்த பூமியிலே அவர்கள் அல்லாஹை தோல்வியுறச் செய்யக்கூடியவர்களாக இல்லை, அல்லாஹை தோல்வியுறச் செய்து விடலாம் என்று நம்புகின்றார்கள், அது ஒரு குற்றச்சாட்டு. மா காரணம் இந்தூன் இல்லாஹியா, அல்லாஹை தவிர வேறு எந்த விதமான பொறுப்பாளரும் உதவியாளரும் யாரும் இவர்களுக்கு கிடையாது. அப்போ அல்லாஹு தாலாவை தவிர வேறு உதவியாளர்கள் இருக்கின்றார்கள் என்று நம்புகின்றார்கள், அது ஒரு குற்றச்சாட்டு. யுலாஃபுலாதாம், இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தண்டனை கடுமையாக ஆக்கப்படும், பன்மடங்காக ஆக்கப்படும். மாகானு அதை எஸ்தத்தியவான சம, இவங்க பார்க்க முடியவில்லை கேட்கவும் முடியவில்லை, அதாவது பார்வையையும் கேள்வியையும் காதையும் கண்களையும் சரியாக பயன்படுத்தவில்லை. அல்லதீன ஹசிரு அன்புசம், தங்களுக்கு தாங்களே இவர்கள் அநியாயம் செய்து கொண்டார்கள். ஒல் அல்லா அன்பும் மாகானு எஃப்தருன், இவர்கள் கற்பனை செய்தவையெல்லாம் மறைந்து விட்டனர். வஃபில் ஆஹிரத்தி ஹும் ஹாசிம், இவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளர்கள் ஆகிரத்திலே மறுமையிலே என்று அல்லாஹால சொல்லக்கூடிய காஃபிர்களை பற்றி அவர்கள் ஏன் தண்டனைக்குரியவர்கள் என்பதற்கு 14 விதமான விஷயங்களை அல்லாஹ் இந்த ஆயத்துடைய தொடரிலே சொல்லுகின்றான் என்பதாக விளக்கப்பட்டிருக்கின்றது. சரி, காஃபிர்கள் இப்படிப்பட்டவர்கள், இன்னென்ன தீய செயல்களை செய்வார்கள், அதன் காரணமாக அவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு, அது ஆகிரத்திலே இவர்கள் அதனை பெற்றுக்கொள்வார்கள் என்பதை அல்லாஹால தெளிவுபடுத்திய பின்னால் நல்லவர்களை பற்றி அல்லாஹால அடுத்து குறிப்பிடுவார். இன்னல்லதீன் ஆமனு வஆமிலு ஸாலிஹாத்தி என்ற ஆயத்தினை தொடரில் நல்லவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்களுக்கு என்ன நன்மைகள் ஏற்படும், அல்லாஹாலத்தில் என்ன பலன்கள் கிடைக்கும், என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி அடுத்த ஆயத்துகளில் அல்லாஹால குறிப்பிடுவேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வாரம் அது சம்பந்தமாக பார்ப்போம். அல்லாஹால கேட்டவற்றிலிருந்து ஆயத்துகள் என்ன சொல்லுகின்றனவோ அதை நம்முடைய மனதிலே
பதிய வைத்து அதன் மூலமாக பெறப்படக்கூடிய கருத்துக்களை என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய நல்ல பண்புகளை என் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வாராக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات وأخبتوا إلى ربهم وَلَقَدْ أَرْسَلْنَا نُوحًا إِلَى قَوْمِهِ إِنِّي لَكُمْ نَذِيرٌ مُبِينٌ أَلَّا تَعْبُدُوا إِلَّا اللَّهَ إِنِّي أَخَافُ عَلَيْكُمْ عَذَابَ يَوْمٍ أَلِيمٍ فَقَالَ الْمَلَأُ الَّذِينَ كَفَرُوا مِنْ قَوْمِهِ مَا نَرَاكَ إِلَّا بَشَرًا مِثْلَنَا وَمَا نَرَاكَ اتَّبَعَكَ إِلَّا الَّذِينَ هُمْ أَرَادِلُنَا بَادِيَ الرَّأْيِ وَمَا نَرَى لَكُمْ عَلَيْنَا مِنْ فَضْلٍ بَلْ نَظُنُّكُمْ كَاذِبِينَ. صدق الله العظيم. கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய பெயரால் 687வது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரே ஹூத் என்ற அத்தியாயத்தினுடைய 22 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றன. இன்னல்லதீன ஆமனு, நிச்சயமாக ஈமான் கொண்டவர்கள், அமிலு சாலிஹாத்தி, நற்செயல்களை செய்தவர்கள், வ அஹ்பத்து இலா ரப்பிஹிம், தங்களுடைய ரப்பை, தங்களுடைய இரட்சகனை பயந்தவர்கள், உலாஇக அஸ்ஹாபுல் ஜன்னா, அவர்கள் சொர்க்கவாசிகள், ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் என்றென்றும் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இது வெளித்தோற்றத்திலே ஈமான் கொண்டு நல்ல செயல்களை செய்து அல்லாஹுவை பயந்து வாழ்ந்தால் சொர்க்கம் சென்று விடலாம் என்பது பற்றி சொல்லப்படுகின்றது. இருந்தாலும் இதற்குள்ளே உள்ள கருத்து நிறைய இருக்கின்றது. முன்னால் பல ஆயத்துகளுக்கு இது மாதிரி விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. ஈமான் கொள்ளுதல் என்பதிலே எந்தெந்த நிலைகள் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதும், ஈமானிலே பர்லு 6-7 என்பதாக சொல்லுவோம். ஆமன்து பில்லாஹி மலாயிக்கத்தி குத்துபிஹி என்ற தொடரிலே வரக்கூடியவை. அதுபோன்று சாலிஹான அமல் என்பதற்கும் பல தடவை விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. எர்மனே ஒருவர் தொழுது விடுகின்றார், அவர் சொல்லுகின்றார், நான் நல்ல செயலை செய்கின்றேன் என்று சொன்னால் அது மட்டும் நல்ல செயலாக ஆக முடியாது. தொழுகை முறைப்படிக்க தொழ வேண்டும். அதே நேரத்திலே வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நிலைகள், அவை அனைத்திலும் அவர் அல்லாஹ் ரசூலுடைய சட்டங்களை பேணக்கூடியவராக இருக்கும் பொழுதுதான் சாலிஹான அமல் செய்தவர் என்பதாக அவருக்கு சொல்லப்படும். உள்ளும் புறமுமாக நல்ல செயல்கள் உடையவராக அவர் இருக்க வேண்டும். உள்ளே ஒன்று வெளியே ஒன்று என்ற நிலை இருக்கக்கூடாது. மனதிலே ஒரு மாதிரி, வெளி தோற்றத்திலே ஒரு மாதிரி, இதுவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி தனியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் ஒரு மாதிரி, வெளியே மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நேரத்தில் வேறொரு மாதிரி என்ற நிலையும் இருக்கக்கூடாது. அவருடைய சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். இதற்கு பேர் தான் சாலிஹான அமல் என்பதாக சொல்லப்படும். சிலருக்கு நீண்ட விளக்கங்கள் பல தடவை சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆக ஈமான் கொண்டு நல்ல செயல்கள் அனைத்தையும் முழுமையாக செய்யக்கூடியவர்கள். அத்தோடு அந்த செயல்கள் மட்டும் போதாது, வஹ்பத்து இலா ரப்பிஹிம், தங்களுடைய ரப்பை பயந்து வாழக்கூடியவர்கள். அஹ்பத்து என்பதற்கு பல கருத்துக்கள் சொல்லப்பட்டு பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய கருத்து பொருள் என்னவென்றால் பயப்படுதல், ஹுஷு ஹுலு என்பதாக சொல்லப்படும். அல்லாஹுவை பக்தியோடு மனம் நெகிழ்ந்து அல்லாஹுவை பயந்து அஞ்சுதல் என்பதாக பொருளாகும். அப்படியானால் இரண்டு விஷயங்களும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான், உடல் சம்பந்தப்பட்டது, உள்ளம் சம்பந்தப்பட்டது.
இன்னல்லதீன ஆமனு என்பதன் மூலமாக ஈமான் கொள்ளக்கூடிய நிலை மனதை சார்ந்தது. அமிலு சாலிஹாத்தி என்பது உடல் நிலையை சேர்ந்தது. அஹ்பத்து இலா ரப்பிஹிம் என்று சொல்லும் பொழுது அந்த நல்ல செயல்களை செய்யக்கூடிய நேரத்திலே அவருடைய மனம் எப்படி இருக்க வேண்டும் என்ற நிலையை சேர்ந்தது. ஈமான் என்பது கொல்வை சேர்ந்தது, இதயத்தை சேர்ந்தது, அது எல்லாருக்கும் தெரியும். அந்த நம்பிக்கை உறுதியாக உள்ளத்திலே இருக்க வேண்டும். பிறகு அமல் செய்ய வேண்டும். அந்த அமல் அல்லாஹ்வை பயந்து செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் குஷு ஹுலு என்பதாக விளக்கம் சொன்னோம். தொழுகின்றோம், உள்ளச்சம் மனதிலே அச்சம் என்பது இல்லாமல் ஒருவர் தொழுதால் அது தொழுகையாக ஆக்கப்பட மாட்டார். வெளித்தோற்றத்திலே தொழுது விட்டார் என்பதாக சொல்லுவோம். அவர் நிரந்தரமாகவே தொழுகின்றார், ஒரு நேரம் கூட கலா செய்வது கிடையாது என்றிருந்தாலும் கூட உள்ளச்சம் என்பது இல்லை என்று சொன்னால் அவருடைய தொழுகையிலே பலன்கள் கிடைக்கப்பெற மாட்டார். இங்கே சொல்லப்பட்ட அந்த நன்மைகள், அதற்குரிய முடிவு, அதனுடைய நன்மை அவருக்கு கிடைக்கப்பெறுவது சிரமமாக ஆகிவிடும். ஆக உடல் மனம் சம்பந்தப்பட்ட, உடல் சம்பந்தப்பட்ட, அதே மாதிரி உள்ளம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். உலாய்கா அஸ்ஹாபுல் நார், அத்தகைய உலாய்கா அஸ்ஹாபுல் ஜன்னா, அத்தகையவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள், சொர்க்கவாசிகள். ஹும் ஃபியா காலிதூன், என்றென்றும் அதில் அவர் நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார். ஆக அல்லாஹாலாவிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்கியங்களை பெற வேண்டும் என்று சொன்னால், மனம், மெய், வாக்கு என்று சொல்லப்படக்கூடிய முன் நிலைகளும், மூன்று விதமான நிலைகளும் சரியாக இருக்க வேண்டும். வாக்கு சரியாக இருக்க வேண்டும், மனம் சரியாக இருக்க வேண்டும். மெய் என்பது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம். மனம், மெய், மொழி என்பதாக தமிழிலே சொல்லுவோமே, அந்த மனம், மெய், மொழி அனைத்திலும் நல்ல செயல்கள் உடையவராக, நம்பிக்கை உடையவராக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றான் அல்லாஹாலா. சரி, ஆரம்பத்தில் மேலே காபிர்களை பற்றி அல்லாஹாலா சொன்னான், ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இங்கே ஏற்றுக்கொண்டவர்கள், ஈமான் கொண்டவர்களை பற்றி அல்லாஹாலா சொல்லுகின்றான். சொல்லிவிட்டு ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு உதாரணத்தை அல்லாஹாலா குறிப்பிடுகின்றான். மசலுல் ஃபரீஃபைனி கல் ஆமா வல் பசீ வல் அசமிய வல் பசீரி வசமிய. இரண்டு கூட்டத்தாருக்கும் உதாரணம், காபிர்கள், மூமின்கள், நம்பிக்கை கொண்டவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள். இந்த இரண்டு கூட்டத்தாருக்கும் உதாரணம், கல் ஆமா வல்ல சம்மி, குருடரை போன்று, பார்வையில்லாதவரை போன்றும் செவிடரை போன்றும், வல் பஷீரி வசமியை, பார்வை உள்ளவரை போன்றும் நல்ல கேள்வியுடைய, கேள்வியின் திறன் உள்ளவரை போன்றும், கேட்கக்கூடிய தன்மை உடையவரை போன்றுமாவார் என்றல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அதாவது கல் ஆமா, குருடரை போன்று, பார்வையில்லாதவரை போன்று என்று சொன்னால் காபிர்கள். அதற்கு நேர் எதிர்ப்பதம் அடுத்து சொல்லுகின்றான், அல் பசீர், பார்வை உள்ளவரை போன்று, அல் அசம், செவிடரை போன்று. இது காபிர்களுக்கு. அதற்கு நேர் எதிரிலே மூமின்கள், அஸ்ஸமிய, கேட்பவரை போன்று. ஒரு குருடன் இருக்கின்றான், பார்வை இல்லாதவர் ஒருவர் இருக்கின்றார், பார்வையில் உள்ளவர் இருக்கின்றார். இரண்டு பேரும் சமமாவார்களா? வேறு இடத்துல அப்படி நேரடியாக அல்லாஹ் தஆலா கேட்கின்றார், இரண்டு பேரும் சமமாவார்களா என்று கேட்கின்றான். இரண்டு பேரும் சமமாக முடியாது. அதே போன்று ஒரு மனிதர் நன்றாக செவிப்புலன் உள்ளவராக இருக்கின்றார், செவிப்புலன் நன்றாக கேட்கக்கூடிய தன்மை உடையவராக இருக்கின்றார். இன்னொருவர் அந்த தன்மை இல்லாதவராக இருக்கின்றார். இரண்டு பேரும் சமமாக முடியுமா? இரண்டு பேரும் சமமாக முடியாது. வேறொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலல் நில்லு வலல் ஹரூர், நிழலும் வெயிலும் சமமாகாது, உயிருள்ளவரும் இறந்து விட்டவரும் சமமாக மாட்டார் என்றெல்லாம் சொல்லி காட்டுகின்றான். காபிர்கள் எல்லாம் இறந்து விட்டவர்களை போன்று, மூமின்கள் எல்லாம் உயிருள்ளவர்களை போன்று, இந்த இரண்டு பேரும் சமமாக மாட்டார்கள் என்பதாகவும் குறிப்பிடுகின்றான். அதே அல்லாஹாலா இங்கே இப்படி சொல்லுகின்றான், மசலுல் ஃபரீஃபைன், இரண்டு பிரிவினருக்கும், இரண்டு கூட்டத்தினருக்கும் உதாரணம், கல் ஆமா வல் பசீர். அப்படி சொல்ல வேண்டிய ரெண்டை சேர்த்து அல்லாஹாலா சொல்லிவிட்டு, பிறகு அதாவது காபிர்களுக்குள்ள உதாரணத்தை சொல்லிவிட்டு மூமின்களுக்கு உள்ள உதாரணம் ரெண்டையும் சொல்லுகின்றான். கல் ஆமா வல்ல சம்மி, பார்வை இல்லாதவரை போன்றும் செவிடரை போன்றும், வல் பசீரி வசமிய, பார்வை உள்ளவரை போன்றும் செவிப்புலன், செவித்திறன் உள்ளவரை போன்றும் என்பதாக அல்லாஹாலா குறிப்பிட்டு சொல்லிவிட்டு, அல் எஸ்தவியானி மசலா, இந்த ரெண்டு பேரும் சமமாவார்களா என்றும் அல்லாஹாலா கேட்கின்றான். ஒரு பார்வை உள்ளவர், பார்வை இல்லாதவர், ரெண்டு பேரும் சமமாக முடியாது. அதே மாதிரி செவிடரும் செவிப்புலன் உள்ளவரும் சமமாக முடியாது. இதே போன்றுதான் மூமினும் காபிரும் சமமாக முடியாது.
மூமின் இருக்கக்கூடிய அந்தஸ்து வேறு, காஃபிர் இருக்கக்கூடிய அந்தஸ்து வேறு. மூமின்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகள் வேறு, காஃபிர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகள் வேறு என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா ஹல் யஸ்தவியானி மசலா, உதாரணத்தால் இந்த இருவரும் சமமாவார்களா என்று கேட்டுவிட்டு, அஃபலா தஸக்கரூன், நீங்கள் சிந்திக்கக்கூடாதா என்றும் அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். காஃபிர்களே, அல்லாஹ் பூமிகளை பார்த்து சொன்னாலும் சரி, நீங்கள் சிந்திக்கக்கூடாது என்று பொதுவாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். குறிப்பாக காஃபிர்களுக்கு, யார் நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சிந்திக்கக்கூடாதா என்று கேட்கின்றான். அதே மாதிரி மூமின்கள் தங்களுடைய அந்தஸ்தை சிந்திக்க வேண்டும். எப்படிப்பட்ட உயர்வான அந்தஸ்தை ஈமான் கொண்ட மனிதர்களுக்கு தந்திருக்கின்றான் என்பதை அந்த மனிதர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடும். அஃலா தஸக்கரூன், நீங்கள் சிந்திக்க கூடாதா என்று கேட்கின்றான். சரி, காஃபிர்கள் முன்னால, அடுத்து மூமின்கள், அவர்களுக்குரிய நிலை, அவர்கள் செல்லக்கூடிய இடம் ஆகியவற்றை சொல்லிய பின்னால், உதாரணத்தையும் சொல்லிய பின்னால், அடுத்த அல்லாஹ் தஆலா சில நபிமார்களுடைய செய்திகளை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். பொதுவாக அல்லாஹ் தஆலாவுடைய வழக்கம் இப்படி சில விஷயங்களை சொல்லிவிட்டு, ஈமான் சம்பந்தமாக, குஃபுர் சம்பந்தமாக, சட்டங்கள் சம்பந்தமாக சில விஷயங்களை சொல்லிவிட்டு, முன்னால் இருந்த நபிமார்கள், அவருடைய கவுமுகள், அவர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள், அந்த நபியுடைய சொல்லை கேட்காததின் காரணமாக அவர்கள் என்ன நிலைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹத்தால் எடுத்து சொல்லியிருக்கின்றான். இது பல நபிமாருடைய சம்பவங்கள், செய்திகள் முன்னால் உள்ள ஆயத்துகளிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. சொல்லப்பட்ட அதேதான் வேறொரு ஆயத்திலே வேறொரு விதமாக அல்லாஹத்தால் இங்கே சில விஷயங்களை அதிகப்படுத்தி சொல்லுவார். வலக்கத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி இன்னி லக்கும் நதீரும் முபீன். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை முதலாவதாக சொல்லுகின்றான். இதில் சில நபிமார்களை குறிப்பிடுகின்றான். ஒரு ஆறு ஏழு நபிமார்களுடைய செய்திகளை வரிசையாக அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான். ஏழு நபிமார்கள், அதில் முதலாவதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லி காட்டுகின்றான். வலக்கத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, திட்டமாக நாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய கௌமின் பக்கம் அனுப்பினோம், தூதராக ரசூலாக அனுப்பினோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அவர் என்ன சொன்னார் அந்த கௌமுகளிடத்தில், இன்னி லக்கும் நதீரும் முபீன், நிச்சயமாக நான் உங்களுக்கு பகிரங்கமாக தெளிவாக அச்சமூட்டி எச்சரிக்கின்றவனாக நான் இருக்கின்றேன் என்று சொன்னார். அதாவது அல்லாஹு தஆலாவை பற்றி, அல்லாஹுடைய சட்டங்களை பற்றி, அவனுடைய விஷயங்களை பற்றி, ஆகிலத்தை பற்றி, ஆகிலத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை பற்றி தெளிவாக நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். நபி நூஹ், நூஹ் என்று சொன்னால் பொதுவாக முன்னால் சொல்லியிருக்கிறோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அசல் பேர் அப்துல் கஃபார் அல்லது அப்துல் ஷக்கூர் என்பதாக சொல்லப்படுகின்றது. அவருடைய பேர் அப்துல் கஃபார் என்பதாகவோ அல்லது அப்துல் ஷக்கூர் என்பதாகவோ இருந்தது. நூஹ் என்று ஏன் பெயர் ஏற்பட்டது? நூஹ் என்று சொன்னால் ஒப்பாரி வைத்து அழக்கூடியவர் என்பதாக பொருள். ஒப்பாரி வைத்து அழக்கூடியவர். ஒரு தடவை ஒரு தெருவிலே அவர் போய், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு இறந்து விட்ட, செத்துவிட்ட ஒரு பிராணி கிடந்தது. அது என்ன பிராணி என்பதிலே கருத்து வேறுபாடுகள். பன்றி என்பதாக சொல்லுகின்றார்கள், நாய் என்பதாக சொல்லுகின்றார்கள். அதை பார்த்தவுடனே அவருக்கு ஒரு விதமான அருவறுப்பு ஏற்பட்டது. அருவறுப்பு ஏற்பட்டவுடனே அல்லாஹத்தாலா அவர்களுக்கு அறிவித்தான். ஏன்னா மனம் என்ன நினைக்கிறதோ அதை அல்லாஹத்தாலா தெரிவான், தெரிந்திருக்கின்றான். அல்லாஹாலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான், நூஹே, நீ ஒரு படைப்பை வெறுக்கிறாயா அல்லது படைத்தவனை வெறுக்கிறாயா என்பதாக அல்லாஹாலா சொன்னான், கேட்டார். உடனே இவர்களுக்கு பயம் ஏற்பட்டது. நபி அல்லவா, பெரிய ரசூல், அதனால் உடனே அவர்களுக்கு பயம் ஏற்பட்டது. அழ ஆரம்பித்தார்கள், யாரெல்லாம் நான் தவறு செய்து விட்டேன் என்பதாக. பொதுவாக அதனால் ஒரு படைப்பை பார்த்து முகம் சுழிக்கக்கூடாது, ஒரு அருவறுப்பான பொருளை பார்த்து அசிங்கமாக நினைக்கக்கூடாது என்பது பொருள் அல்ல. அவர்கள் உயர்ந்த நபியாக இருந்த காரணத்தினால் அந்த மாதிரி ஒரு படைப்பு, இது அல்லாஹுடைய படைப்பு என்ற எண்ணம் வர வேண்டும். அந்த நிலை மாறி அதை பார்த்து ஒரு அசிங்கமான, ஒரு தவறான ஒரு கருத்து மனதிலே ஏற்பட்டுவிட்ட காரணத்தால் அதை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி அல்லாஹாலா அவர்களுக்கு இந்த படிப்பினையை கொடுத்தான், இதை சொன்னான் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது அல்லவா. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஞானம் படைத்தவர் அல்லாஹத்தாலா. அவர்களுடைய பெயராலே ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்திருக்கின்றான் குர்ஆனிலே. ஆனால் அவர்களுடைய வடிவம், அவருடைய தோற்றம், உருவம் கொஞ்சம் அருவறுப்பாக இருக்கும், பார்ப்பதற்கு அழகாக இருக்க மாட்டார்கள். அப்பொழுது யாரோ ஒருவர் அவரை பார்த்து, நீர் இவ்வளோ பெரிய ஹக்கீமாக, ஞானம் படைத்தவராக இருக்கின்றீரே,
உம்முடைய உருவம் இவ்வளோ அருவறுப்பாக இருக்கின்றதே என்பதாக கேட்டாராம். அப்பொழுது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீ சித்திரத்தை பழிக்கின்றாயா சித்திர காரணை பழிக்கின்றாயா என்பதாக கேட்டார்கள் என்பதாக சொல்லப்படும். அதாவது நீ படைப்பை பழிக்கின்றாயா படைத்தவனை பழிக்கின்றாயா அப்படின்னு கேட்டார் என்பதாக. அல்லாஹாலா தான் அந்த படைப்புக்குரியவன், அவன் தான் படைத்தான். ஒரு படைப்பை பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நல்ல அம்சங்கள் மனதிற்கு வந்து அல்லாஹை புகழ வேண்டுமே தவிர அதில் இருக்கக்கூடிய தீமைகளை நினைத்து அதை குறை சொல்வது கூடாது என்பதும் இதற்கு மற்றொரு விளக்கமாக சொல்லப்படும். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியிலே போய்க் கொண்டிருந்தார்கள் தங்களுடைய ஹவாரியின் சீடர்களுடன். ஒரு பன்றி இறந்து கிடந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்த உடனே அந்த பன்றியை பார்க்கின்றார்கள். பார்த்த உடனே சொன்னார்கள், இதனுடைய பல் இதனுடைய பற்கள் எவ்வளவு வெள்ளையாக இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். ஹவாரியன்கள் எல்லாம் சீடர்கள் எல்லாம் அதனுடைய அழுகி போன தோற்றத்தை பார்த்தார்கள். இது எவ்வளவு அசிங்கமாக இருக்கின்றது என்பதாக நினைத்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், பல்லை பார்த்து சொன்னார்கள், இது இந்த பல் எவ்வளவு வெள்ளையாக இருக்கின்றது என்பதாக சொன்னார்கள். அதாவது ஒரு அசிங்கமான பிராணி, அருவறுப்பான பிராணி இறந்து கிடக்கின்றது, அழுகி கிடக்கின்றது. அந்த நிலையிலும் கூட அவர்களுக்கு தோற்றமளித்தது அல்லாஹாலாவுடைய படைப்பை பற்றி சிந்தித்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. தெரிஞ்ச நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நிலையை அந்த நேரத்தில் அப்படி நினைத்ததன் காரணமாக அல்லாஹாலா அவர்களை சுட்டி காட்டினான் அவர்களுக்கு. அதனால் அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள். நீண்ட காலம் அழுதார்களாம், அதை நினைத்து நினைத்து ரொம்ப காலம் அழுதார்கள். அடிக்கடி ஒப்பாரி வைத்து அழக்கூடிய சூழ்நிலை அவருக்கு ஏற்படும். அதனால் அவருக்கு நூஹ் என்றே பெயர் ஏற்பட்டது என்பதாக சொல்லுவார்கள். சரி, இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னால் உள்ள ஆயத்தில் சூரா வந்திருக்கும், இதுக்கு முன்னால் உள்ள சூரா இல்லை அல்லாஹாலா குறிப்பிடுகின்றார், 950 ஆண்டுகள் தங்களுடைய கவுமுகளுக்கு மத்தியில் அவர்கள் பணி செய்தார், தபலியம் செய்தார், பிரச்சாரம் செய்தார் என்பதால். 1000 ஆண்டுகள் இருந்தார், 50 ஆண்டுகளை தவிர என்று அல்லாஹாலா சொல்லு. 950 ஆண்டுகள் அவருடைய வயசு அப்படின்னு சொன்னால் 950 வயசு அப்படிங்கிறதல்ல. அதற்கு இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹாலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், பொதுவாகவே நபிமார்கள் 40 வயது முடிந்த பின்னால் தான், 40வது வயதுடைய கடைசியில் தான் அவர்களுக்கு நபி பட்டம் வழங்கப்படும். இது பெரும்பாலான நபிமார்கள், சில நபியார்களுக்கு அது மாற்றமாகவும் இருந்திருக்கின்றது. இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 40வது வயதிலே நபிப்பட்டத்தை அல்லாஹாலா கொடுத்தார். அப்பொழுது பிரச்சாரத்தை ஆரம்பித்தவர்கள் 950 ஆண்டுகள் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹாலா சொல்லுகின்றார். அப்படியானால் ஒரு 40 ஆண்டுகளை சேர்த்து கொள்ள வேண்டும். சரி, அதற்கு பின்னாலே வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டது, எல்லா மக்களையும் அழிக்க சொல்லி அல்லாஹாலா இடத்தில் துவா கேட்டார்கள், அல்லாஹாலா அழித்தார். வெள்ளப்பிரளயத்திற்கு பின்னால் அந்த கப்பலிலே ஏறியவர்கள் எல்லாம் கரைக்கு வந்து ஒதுங்கினார்கள். அல்லாஹாலா அவர்களை பிறகு வாழ வைத்தான். அதற்கு பிறகு அவர்கள் ஒரு 50 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதாக சொல்லப்படும். ஆக 1050 ஆண்டுகள் அவருடைய வயது என்பதாக. இன்னொரு அறிவிப்பின்படி 1300, இன்னொரு அறிவிப்பின்படி 1250, இன்னொரு அறிவிப்பின்படி 1450 என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. இது அந்த காலத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000 வயசு இருந்தாங்க, அதுக்கு பின்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக நீண்ட நெடிய காலம் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. இப்போ அல்லாஹாலா அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தங்களுடைய கௌமுகளின் பக்கம் அல்லாஹாலா அனுப்பினான், தூதராக அனுப்பினான். அவர் சொன்னார், இன்னி லக்கும் நதீரும் முபீன், என்னுடைய சமுதாயமே உங்களுக்கு நான் பகிரங்கமாக தெளிவாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன். எப்படி? அல்லா தாபுது இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன். அப்படி நீங்கள் அல்லாஹை தவிர வேற யாரையாவது வணங்கினீர்களேயானால், இன்னி அஹாஃபு அலைக்கும் அதாப யோமின் அலீம், நோவினை தரும் ஒரு நாளுடைய தண்டனை உங்களின் மீது நான் பயப்படுகின்றேன் என்றும் அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள். இதான் விஷயம். எல்லா நபிமார்களும் சொல்லக்கூடியது தானே, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. பிறகு தங்களை அல்லாஹுடைய ரசூல் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஏற்றுக்கொண்ட பின்னால் அவர்களுக்கு சட்டங்கள் அவர் மீது விதியாக்கப்படும். அதுக்கு பின்னால் உள்ள அமல்கள் செய்வது, சட்டங்கள் ஏற்றுக்கொள்வது, நடைமுறையில் உள்ள விளக்கங்கள், இவை எல்லாம் அவர்களுக்கு சொல்லித்தரப்படும். அதனால் முதல்ல அல்லாஹை ஏற்றுக்கொண்ட பின்னால் தான் இந்த பக்குவமெல்லாம் ஏற்படும். பொதுவாக அல்லாஹாலாவை ஏற்றுக்கொண்ட பின்னால் மனப்பக்குவத்தை அல்லாஹாலா தந்து விடுகின்றான். அப்பொழுது எந்த சட்டத்தை சொன்னாலும் சரி அதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை அந்த ஈமானுடைய நெஞ்சத்திற்கு ஏற்படும். ஈமான் இல்லை என்று சொன்னால் மறுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும்.
நம்ம பார்க்குறோம் சாதாரணமாக ஒரு மனிதர், அவர் பெரிய ஷேக்காக இருக்கின்றார் அல்லது பெரிய அறிவாளியாக இருக்கின்றார், அவரை பின்பற்றக்கூடிய சில முரீதீன்கள் சில சீடர்கள் இருக்கின்றார்கள் அல்லது அவருக்கு ஆதரவாளர்கள் சிலர் இருக்கின்றார்கள், அவர் மீது இவர் நம்பிக்கை கொண்டு விட்டால், யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்களெல்லாம் அவரை நம்பிக்கை கொண்டு விட்டால் அவர் என்ன சொல்லுகின்றாரோ அதற்கு எந்த மாற்றமும் செய்ய மாட்டார். அவர் தப்பாக சொன்னாலும் சரி, உலகத்தில் மனிதர்களுடைய நிலையை நாம் பார்க்கின்றோம், அவர் தப்பாகத்தான் சொல்கிறார் அப்படின்னு மற்றவர்களுக்கு தெரியுது, ஏன்னாப்பா இது பகிரமாக தெரியுது நல்லா தப்பு செய்கிறான் அப்படின்னு சொல்லி, தவறான கருத்து அப்படின்னு சொல்லி, ஆனால் அதிலேயே பிடிவாதமாக இருப்பார்கள் அவர்கள். இல்லை இல்லை, எங்கள் ஷேக் சொல்கிறதான் கரெக்டு, எங்கள் குரு செல்வதுதான் சரி, எங்கள் தலைவர் சொல்வதுதான் சரி என்பதாக சொல்லி சரி காணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். காரணம் என்ன? அடிப்படை நம்பிக்கை. எந்த மனிதர் சொல்லுகின்றாரோ யாரை பின்பற்றுகின்றார்களோ அவரை பற்றி உள்ள நம்பிக்கை வலுவாக உள்ளே ஊன்றப்பட்டு விடுகின்றது. அதன் காரணமாக அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் மறுப்பே சொல்ல மாட்டார், தப்பாக இருந்தாலும் மறுப்பு சொல்ல மாட்டார். ஆனால் அல்லாஹுத்தாலா நியாயமானவன், நேர்மையானவன், உண்மையை தவிர வேற எதையும் சொல்ல மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், தீமையை சொல்ல மாட்டான், கெட்டதை சொல்ல மாட்டான். அல்லாஹுத்தாலா நல்லதைத்தான் சொல்லுவான், வேற எதையும் சொல்ல மாட்டான் என்பது உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒருவனை நம்பிக்கை கொண்டு விட்டால் அந்த நம்பிக்கைக்கு பின்னால் தான் அவன் சொல்லுவதெல்லாம் சரி என்பது மனதிலே ஏற்றப்படும், மனசில் போய் உட்கார். அந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் வராது. பாருங்கள், நம்ம மூமின்கள், மூமின்களாக இருக்கக்கூடிய நமக்கு பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுகின்றன, ஏன் எதற்கு என்பதெல்லாம் கேட்டுக்கொள்வதே கிடையாது, அதை பற்றி சிந்திப்பதும் கிடையாது. நம்ம கபரில் என்னென்ன வேதனை இருக்குது, நரகத்தில் என்னென்ன தண்டனை இருக்குது, நல்லவர்களுக்கெல்லாம் சொர்க்கத்தில் என்னென்ன பதவிகள் இருக்கின்றன, அப்படிலாம் எக்கச்சக்கமாக ஏராளமான விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. எதையாவது நாம் மறுக்கிறோமா? மறுக்கக்கூடிய மனம் வருகின்றதா, சிந்தனை வருகின்றதா, எண்ணம் வருகின்றதா? எதுவுமே கிடையாது. சொன்னதையெல்லாம் அப்படி ஆமன்னா ஒப்புக்கொண்டோம், ஈமான் கொண்டோம், சல்லம்னா ஒப்புக்கொண்டோம் என்ற நிலையிலே நாம் வாழ்ந்து வருகின்றோம். அதுதான் அடிப்படையாக முதல்ல ஈமான் வேண்டும், அதுதான் அடிப்படையாக எல்லா நபிமார்களும் சொல்லிய கருத்து, லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லுங்க. இன்னி நதீருன் இன்னி லக்கும் நதீரும் முபீன், அல்லாஹ் தாமுது இல்லல்லாஹ், அல்லாவை தவிர நீங்கள் ஏற யாரையும் வணங்கக்கூடாது என்று உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன். அப்படி நீங்கள் வணங்கினா, வேற ஆளை வேற பொருளை வணங்கினால், இன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யோமின் அலீம், நோவினை தரக்கூடிய பகிரங்க பயங்கரமான வேதனை உள்ள ஒரு நாளை உங்களுக்கு நான் பயப்படுகின்றேன் அப்படின்னு சொன்னாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஃபகாலல் மலவுல்லதி என கஃபரூமின் கௌமிஹி, அவருடைய கூட்டத்தாரிலிருந்து நிராகரித்து விட்டவர்கள் சொன்னார்கள், அவருடைய கௌமுகளிலிருந்து நிராகரித்து விட்ட ஒரு கூட்டம், தலைமையாக உள்ளவர்கள், தலைமை தனம் உடையவர்கள், மல என்று சொன்னால் அந்த கூட்டத்திலே முக்கியஸ்தர்கள் சொன்னார்கள், மா நராக்க இல்லா பஷரம் மிஸ்லனா, உம்மை நாங்கள் எங்களை போன்று உள்ள மனிதராகவே தவிர நாங்கள் பார்க்கவில்லை. நீங்கள் சொல்றது நாங்கள் என்ன கேட்கறது? எங்களை போல ஒரு மனிதர் தானே, எங்களை போன்று, மா நராக்க இல்லா பஷரம் மிஸ்லனா, எங்களை போன்று ஒரு மனிதராகவே தவிர உம்மை நாம் காணவில்லை, நாங்கள் காணவில்லை. அதே போல் அது மட்டுமல்லாமல் உம்மை பின்பற்றிய சில மனிதர்கள் பின்பற்றி உம்மை பின்பற்றி செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள், உம்மை கூடவே இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்காங்க கேட்டா, வமா நராக்கத் தபாக்க அல்ல, வமா நராக்கத் தபாக்க இல்லல்லதீனஹும் அராதீனுனா பாதியர், உம்மை பின்பற்றியவர்கள் இந்த மாதிரி மனிதர்களை தவிர வேறு யாரும் கிடையாது. எந்த மாதிரி? ஹும் அராதிலுனா, அவர்கள் எங்களிலே ரொம்ப தாழ்ந்தவர்கள், ரொம்ப கேவலமானவர்கள், அவர்கள் எங்கள் ஊர்லேயே ரொம்ப கேவலமான ஆளுங்க தான் உங்களை பின்பற்றி இருக்கிறாங்க, நீங்கள் எங்களை போல ஒரு மனிதர் தான், எங்கள் கூட்டத்தை சேர்ந்த ஆள் தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நபின்னு சொல்கிறதுக்கு ரசூல்னு சொல்கிறதுக்குள்ள தகுதி உங்கள்கிட்ட கிடையாது அப்படின்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே ரசூல்னு சொல்லணும், ஏன்னா எங்களை போல ஒரு மனிதர் தான் நீயும், அதனால் நீங்கள் ஒன்று ரசூலுங்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, அதே போல் உங்களை பின்பற்றியவர்கள் எங்கள் கூட்டத்திலேயே ரொம்ப மோசமான ஆளுங்க இருக்கிறாங்க, கேவலமான ஆளுங்க, அவங்க தான் உங்களை பின்பற்றி இருக்கிறாங்க. அவங்க கேவலமான அராதிலுனா அறுதலா என்று சொன்னால் தருதலை அப்படின்னு சொல்லலாம் தமிழில், அது மாதிரி உள்ள ஆளுங்க தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், அவங்க பெரும்பாலும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆரம்பத்திலே பின்பற்றிய அந்த மனிதர்கள், ஒரு சிலர் ஒரு 10 பேர் 5 பேர் பின்பற்றினாங்க ஆரம்பத்தில், அவங்க பின்பற்றியவர்கள் செருப்பு தைக்கும் வேலை தொழில் உள்ளவர்கள் அல்லது ஹஜ்ஜாம் நாவிதர்களாக பார்பர்களாக அவர்கள் இருந்தார்கள், அவங்க தான் முதல் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றினாங்க. பார்பர்கள்,
செருப்பு தைக்கக்கூடிய செருப்பு தொழிலாளிகள் இவங்க தான் இருந்தாங்க. அதனால தான் அராதிலுனா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களில் ரொம்ப மோசமான கேவலமான வேலை செய்யக்கூடியவங்க ஆளு அவங்க தான் அவங்கள பின்பற்றி இருக்கிறாங்க. பாதியர் அவங்க கூட கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள பின்பற்ற மாட்டாங்க. நீங்கள் சொன்னீங்க ஈமான் கொள்ளுங்க நான் அல்லாவுடைய தூதராக வந்திருக்கேன்னு சொன்ன உடனே யோசனை பண்ணால் அவங்கள வந்து பின்பற்றினாங்க. பாதியர் ரை, அதாவது ரைன்னு சொன்னால் அது அரபியிலும் சொல்லப்படும், உருதுவில் ரை என்று சொல்லப்படும், சிந்தனை அறிவு. ஆனால் சிந்தனை முந்தியவர்களாக, அதாவது எந்த விதமான ஆழ்ந்த சிந்தனை இல்லாமல் மேலோட்டமான பாதியர்னா லாஹிர ரை, வெளித்தோற்றமான சிந்தனையிலே, வெளித்தோற்றமான சிந்தனையிலே எங்களிலே ரொம்ப கேவலமானவர்கள் தான், அவர்களை தவிர வேறு யாரும் உண்மை பின்பற்றவில்லை என்பதாகவும் சொன்னார்கள். அவர் பின்பற்றியவர்கள் இப்படிப்பட்டவங்க, அவங்க வந்து ரொம்ப கேவலமானவங்க, பாதியுரை அவங்க சிந்தனையில் யோசனை கொஞ்சம் யோசனை பண்ணியிருந்தாங்கன்னா எங்களை எங்களுக்கெல்லாம் யோசனை இருக்குது ரொம்ப. நாங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்குறோம், சிந்திச்சு பார்த்ததுனால அவங்கள பின்பற்றலை. அவங்களாம் சிந்திக்காம உடனடியாக பின்பற்றி விட்டாங்க. அதனால் ஒமா நரா அலக்கும் அலை நாம் இம்பதில், சரி உங்களை நாங்கள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறீங்க, அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லி வணங்க சொல்கிறீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் எங்களை விட பெரிய சிறப்புகள் ஏதாச்சும் இருக்கா, எங்களோட வசதி வாய்ப்பு அதிகமாக அல்லது வேறு எந்த வகையிலாவது எங்களை விட சிறப்பு உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. உங்களுக்கு எங்களை போல ஒரு ஆள் தான் நீங்கள். ஒமா நராக்க ஒமா நராலக்கும் அலை நாம் இம்பதிலின், உங்களுக்கு எங்களை விட எந்த சிறப்பும் இருப்பதாக எங்களுக்கு தெரியல, நாங்கள் பார்க்கவில்லை. ஒமா நராலுக்கு உங்களுக்கு நாங்கள் காணவில்லை, அலை நாம் இப்போது எங்களை விட ஒரு சிறப்பு இருப்பு இருக்கின்றது என்று நாங்கள் காண முடியவில்லை. பல் நலுனுக்கும் காதிபின், அது மட்டுமல்ல நீங்கள் இப்படிலாம் சொல்கிறது இருக்க அது ரொம்ப பொய் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம், அப்படி உறுதி கொடுக்கும். பல் நலுனுக்கும் உங்களை நாம் எண்ணுகின்றோம், காதிபின் பொய்யர்களாக எண்ணுகின்றோம், அதாவது பொய்யர்களாகவே உறுதியாக நாங்கள் எண்ணுகின்றோம் என்பதாக பொருள். அரைகுறையா இல்லை, சும்மா அப்படி லேசா அப்படியே இருக்கலாம் அப்படி இல்லை, பொய்யர்களாகவே நாங்கள் உங்களை எண்ணுகின்றோம் என்பதாக குறிக்கும். எந்த விஷயத்தில் எதன் பக்கம் நீங்கள் எங்களை கூப்பிடுகின்றீர்களோ, அதாவது அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா, என்னை அவனுடைய தூதராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா, அதில் அந்த விஷயத்தில் நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் எந்த விதமான நன்மை இருப்பதாகவும் நாங்கள் கருதவில்லை, எந்த நன்மையும் கிடையாது எங்களுக்கு வாழ்க்கையில். அதனால நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவர்கள் இதை அப்படி சொல்லியதின் காரணமாக அல்லாஹாலா அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பான் என்பதையும் அந்த ஆரம்ப வாசகத்திலேயே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். இங்கே ஒரு கருத்தையும் அல்லாஹாலா தெரியப்படுத்துகின்றார். அவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றியவர்கள், ஈமான் கொண்டவர்கள், ரொம்ப கேவலமான தொழில் செய்தவர்கள், செருப்பு தைக்கக்கூடியவர்கள், நாவிதர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. இங்கே தொழிலை வைத்து அல்லாஹாலாவிடத்தில் மதிப்பும் மரியாதையும் ஒரு மனிதனுக்கு கிடைப்பதில்லை என்பதும் தெரியப்படுத்தப்படுகின்றது என்று முஃபஸ்ஸிர்கள் கருத்து கூறுகின்றார்கள். அதாவது தொழிலின் காரணமாக அல்லாஹாலாவிடத்தில் மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து விடுவதில்லை. அல்லாஹாலாவிடத்தில் மதிப்பு மரியாதை வருவது, அவன் கண்ணியப்படுத்த அவனுடைய கண்ணியத்தை பெறுவது என்பது மனிதனுடைய ஈமானின் மூலமாக, அமலின் மூலமாக என்பது தெரியப்படுத்தப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் அப்படித்தான் நடந்தது. சஹாபாக்கள் மிக ஏழைகளாக இருந்தவர்கள், அடிமைகளாக சிலர் இருந்தார்கள், வேலைக்காரர்களாக இருந்தார்கள், பல பேருக்கு பல ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தான் ஈமான் கொண்டார்கள். ஆனால் முதலாக ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் அந்த சஹாபாக்களே மிக உயர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹாலா பாராட்டுகிறான் என்ற ஆயத்தின் மூலமாக அல்லாஹாலா தெரியப்படுத்துகின்றார். ஆக தொழிலை வைத்து கேவலமாக மதிப்பதும் அல்லாஹாலாவிடத்தில் மதிப்பு மரியாதையும் இருப்பது தொழிலை கொண்டோ என்பதும் கிடையாது என்பதை அல்லாஹ் இதன் மூலமாக தெரியப்படுத்துகின்றான். ஆலயா